உங்க சொந்தக்காரங்களாதான் இருக்கும். வர்ஷினின்னு ஒரு பொண்ணு, ஒரு போலீஸ்காரங்க எங்க ஊர்ல கல்யாணம் இருக்குது. உங்க அம்மா ஊர் தான் ஸ்ரீரங்க நாராயணபுரம். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் ஆல். நேற்று பேசிக்ஸாக பார்த்தோம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி கலெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம், அப்டேட் பண்ணோம், டெலீட் பண்ணோம், சர்ச் பண்ணி பார்த்தோம், சார்ட் பண்ணி பார்த்தோம், லிமிட் பண்ணி பார்த்தோம், ஸ்கிப் யூஸ் பண்ணி பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸு. அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இண்டெக்ஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன குவெரி ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துடலாம், அவ்வளோதான். சரிங்களா? மற்றபடி அதை தாண்டி என்ன இருக்கணும், ரெப்ளிகேஷனும் ஷேர்டிங்கும் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் மொத்தம் பார்க்கணும். இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி பைத்தனில் இன்டெகிரேட் பண்ணுறது, எப்படி ஜாவாவில் இன்டெகிரேட் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கணும். சரியா? அதை நீங்களே பார்த்துக்கிடுங்க. சரியா? ஓகே, பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு காமிச்சிடுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. இன்ஸ்டலேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுறீங்க இல்லையா, டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைல்ஸை டவுன்லோட், அதாவது மாங்கோடிபியை டவுன்லோட் பண்ணிடுறீங்க. காமிச்சிடுறேன், லிங்க்கை நேற்றே போட்டேன், பார்த்துக்கிடுங்க. கம்யூனிட்டி சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. இதற்கு பாருங்கள் லிங்க்கு, இந்த லிங்க் தான், இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா செலக்ட் பேக்கேஜ்னு இருக்கும், இந்த செலக்ட் பேக்கேஜில் வந்து 7 இதெல்லாம் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும். சரியா? டவுன்லோட் ஆன பிறகு எம்எஸ்ஐ ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஃபோல்டர் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும் இல்லையா, அதாவது எங்கன்னா சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளார மாங்கோடிபின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இது இருக்கா? இதுக்குள்ளார உங்களுக்கு என்ன இருக்குன்னா சர்வர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் செவனுக்குள்ளே பின் இருக்கும். இந்த பாத்தை காப்பி பண்ணி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த பாத்தை காப்பி பண்ணி என்விரான்மெண்ட்டில் பாத்தில் ஆட் பண்ணிவிடுங்க. சரியா? பாத்தில் ஆட் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு சொன்னது என்னென்னா, டூல்ஸ் ஆட் பண்ண சொன்னால் ஷெல் ஆட் பண்ண சொன்னேன். மாங்கோ டிபி ஷெல்லுன்னு போடுங்க, ஷெல்லை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த லிங்க் ஒன்று நேற்று அமைச்சிருந்தேன், இருங்க. இந்த லிங்க்கு திருப்பி ஒரு வாட்டி யாராவது வராதவங்களுக்கு திருப்பி, ஏன்னா நேற்று அட்டன் பண்ணாதவங்க இங்கே அட்டன் பண்ணுறாங்க, சேட்டில் ஒரு வாட்டி போட்டுடுறேன், பார்த்துக்கிறேன். இது ஒரு லிங்க்கு, இன்னொன்று வந்து ஷெல் லிங்க்கு. இந்த ஷெல்லையும் டவுன்லோட் பண்ணி, இது இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் எம்எஸ்ஐ ஃபார்மேட் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்தது கம்யூனிட்டி டூல்ஸ், டேட்டாபேஸ் டூல்ஸ் டவுன்லோட் பண்ணோம். சரியா? இந்த டேட்டாபேஸ் டூல்ஸையும் டவுன்லோட் பண்ணணும் நீங்கள். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதோ இந்த லிங்க். இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுடுறேன், அதையும் பார்த்துக்கணும். இதையும் டவுன்லோட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ தேவையான லிங்க் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஒரே நிமிஷம் இருங்க, அப்படியே லைனில் இருங்க.
ஓகே, இது மூணையுமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது இதுதான் இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர். இது மூணையும் இன்ஸ்டால் பண்ணோம், பாத் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, என்வரான்மெண்ட்டில் வந்து பாத் ஆட் ஆயிருக்கு. இங்கே போனீங்கன்னா இதில் வந்து பாத்தில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணால் இருக்கும் பாருங்கள், மாங்கோடிபி சர்வர் ஆட் பண்ணியிருக்கேனா, ஷெல்லையும் ஆட் பண்ணி அதுவே ஆட் பண்ணிக்கோ, ஷெல்லை மட்டும். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் வரும். போட்டால் ஷெல் ஒர்க் ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அப் அண்ட் டவுன் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் என்னென்னா, ஷெல்லில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, மாங்கோடிபி இங்கே ஷெல் வந்துட்டோம் பாருங்க, மாங்கோ எஸ்ஹெச் போட்டோன்னா இங்கே வந்துடும். மாங்கோ எஸ்ஹெச் போட்டால் இங்கே வந்துடும். இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்னா, யூஸ் டேட்டாபேஸ் நேம் ஹலோன்னு கொடுத்தனா, ஹலோன்றது டேட்டாபேஸ். ஓகேவா, சொல்லுங்கம்மா. இல்லைம்மா, 100 பேர் வந்துச்சுமா, 100 பேருக்கு மேலே ஆட் ஆகாதுமா. ஆ சரி சரி சரி, இப்போ வராது. எப்படியும் ரெக்கார்டிங்ஸ் எப்படியும் இந்த வாரம் போட்டுருவாங்க, போட்டவொடனே பார்த்துக்கிறேங்க. சரியா, சரிம்மா, சரி ஓகே. யூஸ் அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்தா என்ன ஆகும்னா, அலோன் டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். டிபிஎஸ் போட்டால் தெரியும் உங்களுக்கு, ஷோ டிபிஎஸ். ஷோ டிபிஎஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற டேட்டாபேஸ் தான் காமிக்கும். ஏதாவது ஒரு கலெக்ஷனாவது கிரியேட் பண்ணால் தான் அந்த அலோ இங்கே காமிக்கும். இப்போ பாருங்கள், அலோவில் தான் இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ண வச்சுக்கேன், டிபி டாட் கிரியேட் கலெக்ஷன் ஆஃப், ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன், டெஸ்ட்னு கொடுக்குறேன். சரியா, இப்போ நீங்கள் டிபிஎஸ் கொடுத்தா இது ஷோ டிபிஎஸ் கொடுங்க. இப்போ வந்து அலோ வந்துருச்சா, முன்னாடி அலோ வரலை இந்த இடத்துல, இங்கே அலோ வந்திருக்கும். இதுதான், ஓகே, வேகமாக பார்த்துருவேன் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துலாம். ஓகே, ஸோ இதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொன்னேன். டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட்டுக்குள்ளே கிரியேட் பண்ணுறேன், டிபி டாட் டெஸ்ட் டாட் இன்சர்ட், இன்சர்ட் ஒனில் போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் போட போகிறோம். கர்லி பிரேசஸ்க்குள்ளே ஒன்று போட்டுக்கிடுங்க. ஓகேங்களா, நீங்கள் அப்படியே என்ட்ரன்ஸ் இப்படி கூட போட்டுக்கிடுங்க. ஓகேங்களா, இதுக்குள்ளே ஒரு ஒரு ஆட்ரிபியூட்டாக போட்டுக்கலாம். ஆட்ரிபியூட் வந்து நேம், நேமில் நான் என்ன போடணுமோ அது போட்டுக்கிடுங்க. அடுத்தது வந்து வச்சுக்கலாம் சம்திங், ஏதாவது வச்சுக்கலாம், பேசிக்ஸ் வச்சுக்கிறேன், அதான் வந்து 20. ஸோ இந்த மாதிரி எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கமா கொடுத்து ஜெண்டர் மேல் கொடுத்துட்றேன், தட்ஸ் ஆல். இதை கொடுத்து ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு என்ன ஆகும், ஒரு எலமெண்ட் ஆட் ஆகிடும். சரியா, டிபி டாட் டெஸ்ட் டாட் ஃபைண்ட் கொடுத்தா உங்களுக்கு அந்த டேட்டா வரும். டிபி டாட் டெஸ்ட் டாட் ஃபைண்ட் கொடுத்தா என்ன ஆகும், உங்களுக்கு இந்த டேட்டா வரும். சரி, இது வந்து இது மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிகிட்டே வாங்க, எவ்வளோ டேட்டா வேணால் இன்சர்ட் பண்ணிக்கிட்டே போங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இம்போர்ட் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இம்போர்ட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் போய் டவுன்லோட் பண்ணிங்க எதனா ஜேசன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஜேசனை வச்சு எடுத்துக்கங்க. ஓகேங்களா, ஜேசான் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் உங்கள் டேட்டா தான் எனக்கு வேணும் அப்படின்னா, உங்கள் டேட்டாவை ஜேசனாக மாற்றணும்னா, நீங்கள் சப்போஸ் உங்ககிட்ட எக்ஸலில் இருந்துச்சுன்னா எக்ஸலில் இருக்கிறத ஜேசனாக மாற்றி ஜேசன் எடுத்து இங்கே இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இல்லை சிஎஸ்சியாக வச்சுட்டு சிஎஸ் அப்படி சிஎஸ்வி அப்படியே இம்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, நான் இப்போ ஒரு ஜேசனை வச்சுருக்கேன், அந்த ஜேசனை வேணால் உங்களுக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த டேபிளில். ஓகேவா, ஸோ என்கிட்ட டாக்குமெண்ட்ஸில் போனீங்கன்னா, ஜேசான் புக்ஸ்னு ஒரு ஜேசான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, புக்ஸ் டாட் ஜேசான் வச்சுருக்கேன். இந்த ஜேசனை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த புக்ஸுன்ற ஜேசானில் என்ன இருக்குன்னா, ஐடி இருக்குது, டைட்டில் இருக்குது, ஐஎஸ்பிஎன் நம்பர் இருக்குது, பேஜ் கவுண்ட் இருக்குது, பப்ளிஷ் டேட் இருக்குது, யூஆர்எல் இருக்குது, அதாவது இமேஜ் ஃபைல் இருக்குது, தென் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி புக்கு, லாங் டிஸ்கிரிப்ஷன், இவ்வளவும் வச்சுருக்காங்க இந்த ஜேசானில். ஓகேங்களா, இந்த ஜேசனை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது என்கிட்ட ஜேசன் டவுன்லோட் பண்ண ஜேசனை, இதை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி காமிச்சிடுறேன். எப்படி காமி பண்ணுறோம் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா, டேட்டாபேஸ் டூல்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் ஒர்க் ஆகும். டேட்டாபேஸ் டூல்ஸு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் ஒர்க் ஆகும். சரியா, நீங்கள் டேட்டாபேஸ் டூல்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூட ஒர்க் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, அதாவது நம்ம மூணாவதாக ஒரு லிங்க் சொன்னோம் இல்லையா, அந்த லிங்க்கு எப்படி பண்ணுற பாருங்கள். இங்கேருந்து வெளியே வந்துடுங்க, எக்ஸிட் போட்டால் வெளியே வந்துடுங்க. இங்கே போயிட்டு மாங்கோ இம்போர்ட், மாங்கோ இம்போர்ட் எதுக்காகனா, எப்போல்லாம் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸு, சிஎஸ்வியாக இருக்கலாம், எஸ்கியூஎல் ஃபைல்ஸாக இருக்கலாம், ஜேசன் ஃபைலாக இருக்கலாம், அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாங்கோ இம்போர்ட், அதுக்கப்புறம் ஐஃபன் டிபி, எந்த டிபியில் இம்போர்ட் பண்ண போகிறோம் அலுவல, ஐஃபன் கலெக்ஷன், கலெக்ஷன் எந்த கலெக்ஷனில் இம்போர்ட் பண்ண போகிறோம், புதுசாகவே கலெக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம்னா புக்ஸ்ன்னு கொடுத்துருங்க. அதாவது மாங்கோ இம்போர்ட்ன்றது கமாண்டு,
எந்த டேட்டாபேஸ்க்கு ஐஃபன் டிபி செட் பண்ணி அந்த டேட்டாபேஸ் நேம் கலெக்ஷன் பேர் அங்கே எக்ஸிஸ்டிங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தால் அதில் இதாகிடும், இல்லைன்னா புதுசாக க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே லெஸ்ஸர் தேன் சிம்பிள் போட்டு அந்த பாத்து உங்கள் யூசரில் எந்த பாத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த பாத்து, ஓகேவா? அதில் போயிட்டு என்ன பண்ணலாம், புக்ஸ் டாட் ஜேசான் கொடுக்குறேன், கொடுத்து என்ட்ரு அடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடாக இன்ஸ்டால் ஆகிடும். அதாவது இந்த அங்கேருந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஏதோ தப்பாக கொடுத்துருக்கேன்னான்னு தெரியல. என்ன கொடுத்துருக்கேன், மாங்கோ இம்போர்ட் டிபி அலோ ஐஃபன் ஐஃபன் நினைக்கிறேன், ரெண்டு ஐஃபன் வரும். இப்போ இம்போர்ட் ஆகிடுச்சா? ஸோ மொத்தமாக அதில் 50 டேட்டா இருக்குது, 50 டேட்டாவும் இம்போர்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? எவ்வளோ டேட்டா இருந்தாலும் அப்படியே இம்போர்ட் ஆகிடும். கமெண்ட் பார்த்துங்க, மாங்கோ ஐஃபன் ஐஃபன் டிபி ஹலோ ஐஃபன் ஐஃபன் கலெக்ஷன் புக்ஸ், இது டேட்டாபேஸ் நேம், இது கலெக்ஷன் நேம், லெஸ்ஸர் தேன் சிம்பிள் போட்டு இதை கொடுக்கணும், சரியா? இதே பவனிங்க எக்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்கும், மாங்கோ எக்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்கும், ஐஃபன் டிபி ஹலோ ஐஃபன் ஐஃபன், இல்லை நம்ம சிஎஸ்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்துக்கலாம், டி சிஎஸ்சி கலெக்ஷன் வந்து ஐஃபன் ஐஃபன் கலெக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அதை கிரேட்டர் தேன் போட்டு இப்போ நான் இந்த ஃபோல்டர்லேயே கொடுக்குறேன், இந்த ஃபோல்டர் கரண்ட் ஃபோல்டர்லேயே exp.json கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா அது ஜேசான் டைப் சொல்லணும், ஃபைல் டைப் வந்து ஐஃபன் ஐஃபன் ஃபைல் ஜேசான் நினைக்கிறேன், தப்பாக கொடுக்குறேன், ஃபைல் நேமா ஃபைலா டைப் மாங்கோ எக்ஸ்போர்ட் ஐஃபன் ஐஃபன் எல் போடுங்க, அதில் வரும், அதை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கிடுங்க, ஏதோ இடத்துல தப்பன்றேன். டேட்டாபேஸ் நேம் கலெக்ஷன் நேம் கரெக்டாக கொடுத்துட்டேன், என்ன டைப் ஆஃப் ஃபைலுன்னு சொல்லணும், அவுட்புட் ஆப்ஷன்ஸில் வந்து ஸ்லாஷ் எஃப் இதோ இருக்கு பாருங்க, ஸ்லாஷ் டைப்பு, ஸ்லாஷ் டைப் கொடுத்து ஃபைல் நேம் வந்து ஜேசானா சிஎஸ்விஆன்னு கொடுக்க சொல்கிறாங்க, தெரியுதா? ஸ்லாஷ் டைப்பு, ஓகே, அது மாதிரி கொடுத்தா ஒர்க் ஆகும். இப்போ நம்ம போயிட்டு இங்கே போயிட்டு என்ன பண்ணோன்னா ஸ்லாஷ் டைப் வந்து ஜேசான், அப்போ தப்பு சொல்ல, ஸ்லாஷ் டைப்பு இது கரெக்டாக முதல்ல பார்த்துருவோம், ஸ்லாஷ் டிபி கோலன் ஐயா ஸ்லாஷ் கலெக்ஷன் கோலன், ஓகே ஓகே மாற்றி கொடுத்துட்டேன். இம்போர்ட் மாதிரியே எக்ஸ்போர்ட் இல்லை, இருந்தாலும் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு புக்கில் போட்டு விட்றேன், நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆயிடுச்சு, ஓகே, கமாண்ட் பார்த்துங்க, இம்போர்ட்டில் வந்து ஐஃபன் ஐஃபன் கொடுத்தாங்க, இங்கே வந்து ஸ்லாஷ், சரியா? மாங்கோ டிபி ஸ்லாஷ் டிபி கோலன் ஐசிஎஸ்சி, இது டேட்டாபேஸ் நேம், ஸ்லாஷ் கலெக்ஷன், எந்த கலெக்ஷனை எந்த டேட்டாபேஸில் இருக்க எந்த கலெக்ஷனை என்ன டைப் ஆஃப் ஃபைலு ஃபைல் நேம் கொடுத்தா இப்போ என்ன ஆகும்னா உங்ககிட்ட இப்போ வந்திருக்கோம் நம்ம ஃபைலில், இது வந்திருக்கா exp.json வந்திருக்கா, இது ஆட் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க கண்டென்ட்லாம் தெரியும், வந்துடுச்சா, எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு, அது இம்போர்ட்டு இது எக்ஸ்போர்ட்டு. ஓகே, ஸோ கமாண்ட் பார்த்துக்கிடுங்க, என்ன கமாண்ட் அப்படின்னா மாங்கோ டிபி, இதெல்லாம் காப்பி பண்ணி நான் போடுறேன் சேட்டில் போகிறேன், எடுத்துக்கங்க. இது எக்ஸ்போர்ட்டுக்கானது, இம்போர்ட்டானதும் போடுறேன். உங்களுக்கு ஜேசான் ஃபைல் இருக்கணும் இதை பார்த்துல, ஓகேங்களா? இருந்தால் தான் டவுன்லோட் ஆகும், இல்லைன்னா டவுன்லோட் ஆகும். ஓகே, மாங்கோ ஷெல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நானாக ஒரு டேட்டாவை வந்து உங்களுக்கு டைப் பண்ணி காமிச்சிடுறேன், அதன்படியே உங்களுக்கு எப்படி டோட்டல் பண்ணுறது, எப்படி மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது, எப்படி மினிமம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டுக்கலாம், சரியா? ஓகே, சும்மா ஒரு டம்மி டேட்டா எடுத்துக்கிறேன், அதை நான் ஜேசனை மாற்றியோ இல்லை சிஎஸ்சியை மாற்றியோ கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம், சரியா?
ஓகே, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான், எப்படி எப்படி வேணுமோ அது எதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் டைரெக்டாகவே இங்கேயே டைப் பண்ணுறேன், டெஸ்ட்டுக்குள்ளே அந்த ஹலோன்னு ஒன்று கிட்ட இல்லையா, அதுக்குள்ளே போயிடலாம். ஹலோ, வேகமாக டைப் பண்ணிடலாம். ஓகே, என்ன அப்படின்னா ஒரு ஒரு 10 டேட்டா அடிச்சிடுறேன் கடன்னு, அதை அப்படியே அதை வச்சே உங்களுக்கு போட்டால் ஈஸியராக இருக்கும். ஸோ டிபி டாட் ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கிறேன், இல்லை ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட், ஓகே டாட் இன்சர்ட் மெனி. இன்சர்ட் மெனிக்குள்ளே ஒரு அரேன்றதுனால அரே போட்டுக்கிறோம். அதில் ஃபஸ்ட் டேட்டா நேம் வந்து அருண், ஓகே. அவர் வந்து கோர்ஸ் கோர்ஸ் வந்து எஸ்டிசிஏ, ஃபீஸ் கோலன் அவர் 15,000 போட்டு, இது ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டோடது. அடுத்தது நேம் வந்து பேர், என்ன வேணால் போட்டுக்கணும். அடுத்தது கோர்ஸ், கோர்ஸ் போட்டாலும் ஒன்று தான், போடலாம் ஒன்று தான். பிசிஏ ஃபீஸ் கோலன் 8,900 போட்டோம். இந்த மாதிரி ஒரு வரவு நடிச்சிடுறாங்க. கோர்ஸ் எஸ்பிசிஏ, ஸோ இப்போ மொத்தமாக எத்தனைனா ஒரு சம் ரெக்கார்ட்ஸ் அடிச்சிட்டோம், ஓகேங்களா, 5, 6 ரெக்கார்ட் அடிச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து டோட்டல் ஃபீஸ் மொத்தமாக நம்ம டேபிள் இருக்கிற மொத்த ஃபீஸும் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுறேன்னா, ஸ்டூடெண்ட் டாட் ஃபைண்ட் கொடுத்தா நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துருச்சு. இதில் செலக்டட் ஃபீல்ட்ஸ் மட்டும் வேணும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் போட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டு வேணுன்றது இங்கே சொல்லணும். என்ன வேணும் எனக்கு, இப்போ எனக்கு எல்லாமே வேணாம் அப்படின்னா எது எது வேணுமோ, நேற்று யாரோ கேட்டிங்க ஐடி வந்து ஸ்கிப் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிட்டேன், என்ன பண்ணலான்னு பாருங்கள். இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், கோர்ஸு கோலன் ஒன்றுன்னு கொடுத்தானா ஆகுது, உங்களுக்கு கோர்ஸ் மட்டும் வருது இல்லையா, அந்த இடத்துல கமா அண்டர்ஸ்கோர் ஐடி கோலன் 0 கொடுத்தீங்கன்னா என்ன எடுதுன்னா ஐடி ஸ்கிப் ஆயிடுது, சரியா. நாம் நார்மலாகவே நம்ம எந்தெந்த ஃபீல்டு வேணும்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து ஐடியை வந்து 0 கொடுத்தா ஸ்கிப் ஆயிடுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன வேணும் எனக்கு, ஃபீஸ் வேணும், ஃபீஸு கோலன் 1 கொடுக்குறேன். அப்போ என்ன உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸு கோர்ஸ் ஃபீஸ் தான் வந்திருக்கு. இப்போ நான் எல்லா மொத்த ஃபீஸோட டோட்டலாக கண்டுபிடிக்க போகிறேன், என்னது மொத்த ஃபீஸோட டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். நம்ம இதை எதுவுமே இது பண்ண போகிறதுல, டைரெக்டாக மொத்தமாக அந்த டேபிளில் இருக்க மொத்த ஃபீஸையும் நம்ம ஆட் பண்ணி வர வைக்க போகிறோம். சரி, கவுண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரியும் கவுண்ட் பண்ணிக்கலாம். டிபி டாட் ஸ்டூடெண்ட் டாட் கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ், கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, கொடுத்தா என்ன வருது பாருங்கள், அதில் 6 வருது. எழுதிடுங்க இந்த கமாண்டை, கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ்ன்ற ஒரு மெத்தடு. அந்த மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா, டிபி டாட் கவுண்ட்னு கொடுத்தனா அந்த கலெக்ஷனில் இருக்கிற மொத்த டாக்குமெண்ட்ஸ் எத்தனைன்றதை கரெக்டாக சொல்லிவிடும், ஓகேங்களா. அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க மொத்த இதையும் சொல்லிவிடும் உங்களுக்கு. இது வந்து எதுக்காக, கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ்க்காக, ஓகேங்களா. கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு கண்டிஷன் கொடுக்கலாம். கண்டிஷன் எப்படி கொடுக்கலாம்னா, இந்த கர்லி பிரேசஸ் போட்டுட்டு என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, டாலர் இப்படியே கொடுக்கலாம். அப்படியே கோர்ஸ் கோலன் கொடுத்துட்டு இங்கே ஹெச்டிசின்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஹெச்டிசி மட்டும் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிடும். பார்த்துக்கிடுங்க, கவுண்ட் டாக்குமெண்ட்ஸில் கோர்ஸ் கோலன் ஹெச்டிசின்னு கொடுத்தனா போதும், ஓகேங்களா. அந்த கண்டிஷன் மட்டும் கொடுத்தா அந்த கண்டிஷன் மட்டும் வரும், ஓகே. இதே வந்து ஃபீஸ் இதெல்லாம் 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கோ, அது எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, கண்டிஷன் எப்படி கொடுக்குறோம் பாருங்கள், ஃபீஸ் கோலன் கிரேட்டர் தேன் கொடுக்குறதா இருந்தால் என்ன பண்ணோம், அகைன் என்ன பண்ணோம், ஒரு கண்டிஷன் ஓப்பன் பண்ணும் இல்லையா, கர்லி பிரேஸ் போட்டு டாலர் ஜிடி போட்டு கோலன் 10,000 கொடுங்க.
இது ஒரு காலிஃபிகேஷன், இது ஒரு காலிஃபிகேஷன். இப்போ என்ன ஆகுது, இது வந்து ஃபீஸ் வந்து கிரேட்டர் தேன் 10,000 மேலே இருக்கணும். ஏன்னா இது ஒரு கொரி ஆப்ரேட்டர்னால தனியாக போடுறோம். இங்கே வெறும் டைரெக்டாக ஒரே ஒரு கொரி ஆப்ரேட்டர், அதாவது ஒரே ஒரு கண்டிஷன். இங்கே என்ன பண்ணால், கண்டிஷன் வச்சு ஒரு கொரி ஆப்ரேட்டர் வருது, கிரேட்டர் தானோ லெஸ்ஸர் தானோ வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபீஸு அதுக்கப்புறம் ஜிடி கோலன் 10,000 கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு 10,000க்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் இப்போ வருவாங்க, ஓகேங்களா? இதே லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு வரும், ஓகேங்களா? நீங்கள் அது எப்படி வேணால் கொடுத்துருவோம், கிரேட்டர் தேன் லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு. இப்போ லெஸ் தேன் ஈக்குவல் டு 10,000னா அப்படின்னா 10,000மும் வரும், 10,000த்துக்கு கீழே இருக்கவங்களும் வருவாங்க. அப்போ அதில் எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 11,000 போட்டோம்னா 4 பேர் வருவாங்க, ஓகேங்களா? 4 பேர் வருவாங்க, சரியா? இது கவுண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ண முடியும், உங்களால் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்போ இதையே வந்து நான் கவுண்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம்னா, ஸ்டூடெண்ட் டாட் அக்ரிகேட், ஸ்டூடெண்ட் டாட் அக்ரிகேட். அக்ரிகேட்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யாரை வச்சு குரூப் பண்ண போகிறோம், மொத்தமாக எல்லாத்தையும் குரூப், எல்லாத்தையும் அக்ரிகேட்னாலே குரூப் பண்ணி தான் டோட்டல் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறேன்னா, சம் பண்ண போகிறோம். சம் பண்ணும்போது யாரை வச்சு சம் பண்ணணும்னு ஒன்று இருக்குது, ஏதாவது குரூப் பண்ணி சம் பண்ணலாம். இப்போ ஹெச்டிசியை வச்சு சம் பண்ணணும்னா சம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஹெச்டிசியை மட்டும் சம் பண்ணணும், கோர்ஸ் வைஸ் சம் பண்ணணும்னா சம் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, டாலர் குரூப், டாலர் குரூப் கேர்லி பிரேசஸ் போட்டுங்க, பார்த்துங்க. ஃபஸ்ட் எத்தனை கேர்லி பிரேசஸ் போட்டுருங்க, அதுக்கப்புறம் டாலர் குரூப். டாலர் குரூப்ன்றது ஒரு அட்ரி ஒரு ஸ்டேஜ், ஓகேங்களா? அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா குரூப் எடுத்துக்கிறோம். அந்த குரூப் வச்சு என்ன பண்ண போகிறோம், யாரை வச்சு குரூப் பண்ண போகிறோம் நீங்கள் உள்ளே சொல்லணும். யாரை வச்சு குரூப் பண்ணணும் எப்படி சொல்லணும்னா, டாலர் அண்டர் ஸ்கோர் ஐடி கொடுக்கும், டாலர் ஐடி கோலன், ஓகேவா? யாரை வச்சு குரூப் பண்ண போகிறோம் அப்படின்னா, கோர்ஸ் வச்சு குரூப் பண்ண போகிறோம், கோர்ஸ், ஓகேங்களா? கோர்ஸை வச்சு குரூப் பண்ணுறதா இருந்தால் இப்போ இது இது போட்டிங்களா, அதை க்ளோஸ் பண்ணுறாதீங்க, காமா. அதாவது குரூப் பண்ண போகிறோம், யாரை வச்சு குரூப் பண்ண போகிறோம், குரூப் பண்ணால் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சம் பண்ண போகிறோமா, மேக்ஸ் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறோம், அந்த மாதிரி. இப்போ சம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, டோட்டல் ஃபீஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், டிஎஃப்னு வச்சுக்கிறேன், அது ஒரு வேரியபிள், கோலன், அதுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேஸ் போட்டு என்ன பண்ண போகிறீங்க, என்ன ஆப்ரேட்டர், டாலர் சம்னு கொடுத்தா சம்மேஷன் பண்ணும். இது டாலர் சம்ன்றது என்னது, நீங்கள் இப்போ ஃபீஸை டோட்டல் பண்ண போகிறீங்க. சம்மை டோட்டல் பண்ணால் யாரை எந்த ஃபீல்டில் சொல்ல போகிறோம்னு கோலன் போட்டு சொல்லிடணும். அது வந்து கோட்ஸ் கோலர் சொல்லிடுங்க, டாலர் ஃபீல்ட் நேம், ஃபீல்ட் நேம் என்ன, ஃபீஸ், இந்த கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணுங்கள், இந்த கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணுங்கள், இந்த கர்லி பிரேஸஸ், அப்புறம் ஒரு ப்ராக்கெட்டு. இப்போ என்ட்ரன்ஸ்னா கோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்கள், கோர்ஸ் வந்து கோர்ஸ்குள்ளே சொல்லணும், டாலர் ஐடி வந்து ஃபீல்ட் அக்குமுலேட்டர் ஐடி ட்ரான்ஸ்ஃபர், அப்போ பண்ணுறேன் ஐடி கார்டு தான் வச்சுருக்கேன், டாலர் குரூப்பு ஐடி, சரிங்க, முதல்ல நல் கொடுத்து பார்க்கலாம், டிபி டாட் ஸ்டூடெண்ட் டாட் ஃபைன், எல்லாம் வருது இல்லையா? ஓகே, டிபி டாட் குரூப்பு, குரூப்புக்குள்ளார யாரை வச்சு குரூப் பண்ண போகிறோம், அப்புறம் என்ன கால்குலேஷன் பண்ண போகிறோம், எல்லாரும் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3 போஸ்ட்டு என்ன சொல்கிறது, அக்குமுலேட்டர் ஐடி மிஸ்மே நடக்கணும், அதுதான் கொடுத்துருக்கோம். ஓகே, என்ன வச்சுக்கலாம், குரூப் பண்ணும்போது அண்டர் ஸ்கோர் ஐடி பாருங்க, அண்டர் ஸ்கோர் ஐடி மாற்றி கொடுத்துட்டேன், வருது. இப்படி கொடுத்தா என்ன ஆச்சுன்னா, மொத்தமாக சம் பண்ணி வருது. இது வந்து அந்த டேபிளில் இருக்க மொத்த டேட்டாவும் சம் பண்ணி வருது உங்களுக்கு, இந்த டேபிளில் இருக்கிற மொத்த டேட்டாவும். ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே, இப்போ என்னாச்சுன்னா மொத்தமாகவே அது வந்துருக்கு, ஓகேங்களா? இதே வந்து அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல நல்லுக்கு பதிலாக நம்ம கோர்ஸை கொடுக்குறோம். இப்போ என்னாச்சுன்னா, கோர்ஸ் வைஸ் பண்ணணும், சரி அது பார்ப்போம், அது தனித்தனியாக வேணும்ல நமக்கு, மூணுத்துக்கும் பிரித்து பிரித்து வேணும், நம்ம பண்ணுவோம், முதல்ல இதை முடிப்போம், ஓகேங்களா? இப்போ இங்கே கொடுத்துட்டு என்ன வருதுன்னா, இவங்க வந்து மொத்தமாக 67,000 ரூபா நான் மொத்தமாக வருது, ஓகேங்களா? மேக்ஸிமம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இங்கே மேக்ஸ் யூஸ் பண்ணிங்க, மேக்ஸ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னா, இருக்கிறதுல அதிகபட்ச ஃபீஸு 18,000, அதே மின்னு கொடுத்தீங்கன்னா மினிமம் ஃபீஸ் வரும், ஃபஸ்ட்டு கொடுத்தா ஃபஸ்ட்டு வரும், லாஸ்ட் கொடுத்தா லாஸ்ட் வரும், இதெல்லாம் குரூப்பிங்கில் இருக்கிறது, ஓகேங்களா? சரி, ஒவ்வொரு கோர்ஸும் தனித்தனியாகவும் பார்க்கலாம், முதல்ல இதை முடிச்சுக்கோம். ஓகே, இப்படி அக்ரிகேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம டேபிளில் இருக்கிற டேட்டாவை
எப்படி வந்து என்ன சொல்கிறது டோட்டல் எடுத்திருக்கோம் ஓகேங்களா, சம் ஆஃப் தி ஓகே. இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து லிமிட்டட் டேட்டா தான் இருக்குது, நான் வேறு ஒரு டேட்டா வச்சுருக்கேன், அந்த டேட்டாவில் நிறைய டேட்டா இருக்குது, அதை வச்சு காமிச்சிடறேன் உங்களுக்கு. அந்த ஃபார்மெட் என்ன இருக்குதுன்னு காமிச்சிடறேன், அதுக்கப்புறம் பார்த்துறேன். யூஎஸ்சிஎஸ்சி போட்டுக்கங்க, டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஃபைண்ட் கொடுக்குறேன், டாட் லிமிட் கொடுத்து ஒன்னாக கொடுக்குறேன். ஒரு டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இதில் பேர் இருக்குது, அதுக்குள்ளே ஸ்கோரு, ஸ்கோருன்னு ஒரு அது ஒரு மூணு ஆப்ஜெக்ட் அரேவாக வச்சுருக்கோம் ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் அரே. ஓகே, இது ஒரு ஆப்ஜெக்ட்டு அரே, ஆப்ஜெக்ட்குள்ளே ஒரு நெஸ்டடாக வச்சுருக்காங்க, அதனால தான் இப்போ எடுக்க போகிறோம் சரியா. இப்போ எப்படி இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறது, எப்படி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இதில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் கவுண்ட் போட்டிங்கன்னா, கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா அதேமாதிரிக்கா 200 ரெக்கார்ட்ஸ் இருக்குது சரியா. ஓகே, இந்த 200 ரெக்கார்ட்ஸில் நம்ம இதை வச்சு மேனிபுலேட் பண்ணுவோம் சரியா. என்னென்னலாம் மேனிபுலேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் அக்ரிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபில்டர்லேயே வந்து பேட்டர்ன் மேட்சிங் பண்ணுவோம் இல்லையா, நம்ம வைல்ட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அண்டர் ஸ்கோரு கொஸ்டின் மார்க் அஸ்டிக்ஸ் இல்லைன்னா பர்சன்டேஜ் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணல, அந்த மாதிரி இங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதுலேயும் போகிறேன் ஓகேங்களா. ஏன்னா இதில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் போயிட்டு ஃபைண்டு கொடுத்துட்டு செலக்டட் ஃபீல்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், நேம் கோலன் ஒன்று கொடுத்தோன்னா மொத்த பேர் தான் நேம் மட்டும் வரும் ஓகேங்களா, 20 பேர் தான் வருது, ஒரு ஒரு லிஸ்ட் திருப்பி திருப்பி டைப் பண்ண டைப்பை தான் வரும் சரி. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்டர் பண்ண போகிறோம். எப்படி ஃபில்டர் பண்ண போகிறோம்னா பர்டிகுலராக ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம் சரியா. ஓகே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கவுண்ட் டாக்குமெண்ட்ஸில் வந்து கவுண்ட் தான் பண்ணோம், கவுண்ட் டாக்குமெண்ட்ஸில் கண்டிஷன் கொடுக்கலாம்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஃபைனில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபில்டர் பண்ண போகிறோம். யாரை ஃபில்டர் பண்ண போனால் ஒரு ஸ்டார்டிங் நேம் ஆரம்பித்து இது மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் ஃபில்டர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு ஓகேங்களா, இந்த இடத்துல போய் தான் ஃபில்டர் பண்ண போகிறீங்க. அதில் என்ன பண்ணலாம்னா டாலர் மேட்ச், டாலர் மேட்ச் பாருங்கள், நான் ஆர்டராகவே போகிறேன். ஃபைண்டு, ஃபைண்டுக்கு அப்புறம் ஸ்கொயர் பைட் போடலாம் போட மட்டும்தான், பட் கர்லி பிரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. அதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு டாலர் மேட்ச், டாலர் மேட்ச்க்குள்ளே என்ன கொடுக்க போகிறீங்க, அதுக்குள்ளே கண்டிஷன், அந்த கண்டிஷனுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யாரை கண்டுபிடிக்கணும், நேம், நேமுக்கு என்னவாக இருக்கும் இங்கே எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டுங்க, ஃபார்வர்ட் ஸ்லாஷு, ஏ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இப்படி கொடுத்துட்டேன் ஓகேவா. இப்படி கொடுத்துட்டு கர்லி பிரேஸ் இன்னொன்று க்ளோஸ் பண்ணிட்டு பிளாக் க்ளோஸ் பண்ணிடுங்க. என்டர் அடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா ஓகேங்களா, அக்ரிகேட் என்ன பண்ணால் ஃபைண்ட் தானே பண்ணேன், ஃபைண்ட் விடாமல் அக்ரிகேட் பண்ணுமா சரி. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா என்ன தப்பு பண்ண இல்லை, மேட்ச்சு கொடுத்துருக்கேன் மஸ்ட் பி ஏ பிளெயின் ஆப்ஜெக்ட் ஐடி, ஏதோ தப்பு பண்ணிக்கிறீங்களா, மேட்ச்சு நேமு ஸ்லாஷ் ஏ மேட்ச்லேயே கொடுக்கலாம், ஃபைன்லே தான் கொடுக்குறேன், இல்லை கொடுக்கலாம் ஃபைனில் போயிட்டு டைரெக்டாகவே கொடுத்துடலாம், நேமு கோலன் ஸ்லாஷ் ஏ ஸ்லாஷ் இப்படியே கொடுத்துடலாம், கலிபிரிசிஸ் ஓப்பன் ஆ ஓகே சரியா. இதில் லிமிட் கொடுத்து இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், அதில் போயிட்டு கமா கொடுத்து நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துட்றேன். வருதா, இப்போ 7 ஆரம்பிக்கிறவங்க தான் வரணும்ல, அப்படி கிடையாது. இது இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்னா அவங்க பேரில் எங்கேயாவது ஏ இருந்தால் கூட வந்துடும், பேரில் எங்கேயாவது ஏ இருந்தால் கூட வந்துடும் ஓகேங்களா. 7 ஆரம்பிக்கிறவங்க தான் வரணும், அப்பர் கேப் போட்டுக்கணும், அப்பர் கேப் போட்டு என்ட்ரன்ஸ்னா இப்போ 7 ஆரம்பிக்கிறவங்க மட்டும் தான் வராங்க, அவுட் ஆஃப் 200 ஸ்டூடெண்ட்ஸு இதில் என்ன பண்ணுறாங்க 7 ஆரம்பிக்கிறது இவ்வளோ தான் இருக்காங்க ஓகேங்களா. மேட்ச் வந்து ஏன் யூஸ் பண்ணலன்னு சொல்கிறேன் கேளுங்க, மேட்ச் வந்து ஸ்டேஜ் வைஸ் சொல்லுவோம் அதனால போடுறோம் ஓகே. மேட்ச் வந்து ஸ்டேஜ் வைஸ் போடுறோம் அதனால் இதை கொடுக்கல, நம்ம குரூப் அக்ரிகேட் பண்ணும்போது மேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்டு கொடுத்துட்டு, ஃபைண்டு கொடுத்துட்டு என்ன ஆட்ரிபியூட்டு அப்பர் கேப் ஏ கொடுத்தனா 7 ஆரம்பிக்கிறவங்களாம் வருவாங்க, இதே வந்து வெறும்னா ஏ கொடுத்தனா 7 ஏ எங்கேயா இருந்தால் வருவாங்க, வேணாம் செய்கிற மாதிரிங்க. யாராவது டிஏன்னு கொடுத்தனா
டிஏல இருக்கவங்க மட்டும் தான் வருவாங்க. டிஏ இங்கே டிஏ இருக்குது, இங்கே டிஏ இருக்குது, சரியா? அது மட்டும் தான் வருவாங்க. இதே என்டிஏன்னு கொடுத்தனா என்டிஏல எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் வருவாங்க. என்டிஏ என்டிஏ அது மட்டும் தான் வருவாங்க, எய்தர் இந்த பக்கம் அந்த பக்கம். இன்னொன்று வந்து என்னென்னா, டாலர் டாலர் போட்டிங்கன்னா இப்படி போட்டால் என்ன ஆகும்னா, டிஏல முடிகிறவங்களாம் வருவாங்க. இதே பாருங்கள், எல்ஏன்னு கொடுத்தனா எல்ஏல முடிகிறவங்களாம் வருவாங்க, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, சரியா? ஓகே, வெறும் ஏல போட்டோம்னா நிறைய பேர் இருக்காங்க, ஏல முடிகிறவங்க இவங்கெல்லாம். ஓகே, இப்போ இ கொடுத்தனா என்ன ஆகும், இல முடிகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேணால் எல்இ கொடுத்து பார்க்குறேன், எல்இ எல்இல நாலே பேர் தான், அஞ்சு பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி, அதாவது இப்படி கொடுத்தனா இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்கிற பாருங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம பர்சன்டேஜே பர்சன்டேஜ் மாதிரி, இந்த மாதிரி இல்லை ஆஸ்ட்ரிக்ஸே ஆஸ்ட்ரிக்ஸ். நீங்கள் கொஸ்டின் மார்க்காக தானே யூஸ் பண்ணீங்க, பர்சன்டேஜ் தானே யூஸ் பண்ணீங்க. பர்சன்டேஜ்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ், இதுக்கு ஈக்குவலண்ட் இது, சரியா? இதுக்கு ஈக்குவலண்ட்டு. இன்னொன்று வந்து இதே வந்து அப்பர் கேப் போட்டு ஏ கொடுத்தனா இதுக்கு என்ன ஈக்குவலண்ட் அப்படின்னா, அது வந்து பர்சன்டேஜ், ஓகேவா? ஏ பர்சன்டேஜ் இதுக்கு ஈக்குவலண்ட்டு. இதே வந்து ஏ டாலர் போட்டோன்னா அதுக்கு என்ன ஈக்குவலண்ட்னா, டாலர் சாரி பர்சன்டேஜ் ஏக்கு ஈக்குவலண்ட், சரியா? நம்ம மைஸ்கியூலில் வந்து இப்படி யூஸ் பண்ணுறது தான் இப்படி இருக்குது, இப்படி இதுதான் இது இருக்குது, இப்படி தான் இருக்குது, சரியா? ஓகே, இதை யூஸ் பண்ணிவிடுங்க. இது எதுக்காகனா, ஃபைண்டிங்க்காக, ஃபைண்ட் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? அதாவது பர்டிகுலராக பேட்டர்ன் மேட்ச் பண்ணுறதுக்கு, அதாவது எஸ்கியூஎல்ல வந்து லைக் ஆப்ரேட்டருக்கு ஈக்குவலண்டான இது, சரியா? ஓகே, அடுத்தது ஃபைண்டுக்கு அப்புறம் இப்போ அக்ரிகேட்டுக்கே வந்துடுவோம். அக்ரிகேட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இந்த டேட்டா பேஸ் எடுத்துங்க, இதில் வந்து நான் எப்படி அக்ரிகேட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஒரு ஒரு ஸ்டேஜாக சொல்லித்தரேன், நம்ம புக்கில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்துக்கிறேன். இதை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இது வந்து மொத்தமாக ஸ்கோர் கண்டுபிடிக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த கவனிச்சுங்க. இந்த டேபிளில் நம்ம டேபிளில் நம்ம பலோவில் வந்து கோர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண பாருங்கள், அதில் ஃபீஸ் வந்து வெளியே இருந்துச்சு. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கோர் வந்து ஒரு ஒரு ஆட்ரிபியூட்குள்ளே ஒரு நெஸ்டடாக இருக்குது, ஒரு அரேக்குள்ளே இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், சரியா? இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த லாஜிக் அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா, ஸ்கோருக்குள்ளே இருக்க ஸ்கோர், ஸ்கோருக்குள்ளே இருக்கிற ஸ்கோரு ப்ரொஜெக்ஷன் லெவலில் போட்டிருக்கோம், சரியா? எப்படி போகிறதுன்னு பார்ப்போம், சரியா? ஓகே, இதில் என்னென்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இதில் போய் என்ன பண்ணுறேன்னா, டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அக்ரிகேட், அக்ரிகேட்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு கர்லி பிரேசஸ் போட்டிருக்கோம். டாட் ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ஷன், அது ப்ராஜெக்ட் வேறு ப்ரொஜெக்ஷன், அதுக்குள்ளே போயிட்டு யாரை சம் பண்ண போகிறோன்றதை சொல்லணும், ஓகேங்களா? கர்லி பிரேசஸ் போட்டு யாரை சம் பண்ண போகிறோம்னா, ஸ்கோரை சம் பண்ண போகிறோம், ஒவ்வொருத்தனோட ஸ்கோரையும் சம் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கோர் இல்லை டிஎஸ் கோலன், டிஎஸ் கோலன் அதுக்கு வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிட்டு டாலர் போட்டு கல்வி போட்டு டாலர் போட்டு சம் பண்ண போகிறோம். யாரை சம் பண்ண போகிறோம், இங்கே விடுங்க, ஸ்கோர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற ஸ்கோரை சம் பண்ண போகிறோம், இந்த ஸ்கோர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற இந்த ஸ்கோரை சம் பண்ண போகிறோம். இது ஸ்கோர்ஸ்ன்றது ஒரு கீ, அதாவது ஃபீல்டு, அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற ஃபீல்டை இது மூணையும் ஆட் பண்ண போகிறோம், சரியா? இதை கொடுத்துட்றோம், இது பேசிஸ் போட்டுடுறோம், அகைன் பேசிஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர். இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டோட ஸ்கோரும் வந்துடுச்சு. திருப்பி வர பாருங்க, இதான் கமாண்டு. என்ன கமாண்டுனா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு, எந்த ஸ்ட்ரக்சருக்கு, அதுதான் உங்களுக்கு முதல்ல ஸ்ட்ரக்சரை போட்டு காமிச்சேன். இந்த ஸ்ட்ரக்சருக்கு, இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்குங்க, இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஐடி நேம் ஸ்கோர்ஸ், ஓகேவா? ஸ்கோர்னு ஒன்று தனியாக வச்சுருக்காங்க, இந்த ஸ்கோர் வேறு, இந்த ஸ்கோர்ஸ் வேறு, இந்த ஸ்கோர் வேறு, இந்த ஸ்கோர்ஸ் வேறு. இந்த ஸ்கோர்ஸ்ன்றது ஒரு நெஸ்டட் அரே, இது ஒரு அரே நெஸ்டட் எலமெண்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்கோர் மூணையும் ஆட் பண்ணணும், இந்த ஸ்டூடெண்ட்டோட இந்த மூணு ஸ்கோரையும் ஆட் பண்ணணும். அப்போ நான் என்ன எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, திருப்பி கொடுக்குறேன் பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஓகே அக்ரிகேட், அக்ரிகேட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராக்கெட் போட்டு டாலர் ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ஷன் அது கோலன், அதுக்குள்ளே போயிட்டு கர்லி பிரேசஸ், யாரை என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கோர் தான் ஆட் பண்ண போகிறோம்,
ஸ்கோரை மட்டும் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்கெட் போட்டு ஸ்கோருக்கான வேரியபிள், அந்த சம் பண்ணுறதுக்கான வேரியபிள் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு பேர் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், டோட்டல் இல்லை டோட்டல்னு வச்சுக்கலாம் கோலன். அதுக்கப்புறம் கர்லி பிரேஸஸ் குள்ளார என்ன பண்ண போறீங்க, என்ன ஆப்ரேஷன் பண்ண போறீங்க, என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், டாலர் சம் எந்த காலமாக சம் பண்ண போகிறோம் அப்படின்னா வெளியே இருந்தால் ஸ்கோரும் கொடுத்துருக்கலாம், வெளியே இருந்தால் ஸ்கோரும் கொடுத்துருக்கலாம், இது உள்ளே இருக்கிறதுனால கோட்ஸ் போட்டு டாலர் ஸ்கோர்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்கோர், இந்த கர்லி பிரேஸ் க்ளோஸ், இதுக்கு ஒரு க்ளோஸ், அதுக்கு ஒரு க்ளோஸ், அவுட்ரு ஒரு ப்ராக்கெட். இப்போ என்ட்ரு அடித்தா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட ஸ்கோரும் அவனோட டோட்டல் மட்டும் ஆட் ஆகி வந்துருச்சு, ஒவ்வொருத்தனோட டோட்டலும் ஆட் ஆகிட்டு வருது. இதில் லிமிட் பண்ணி காமிக்கிறேன், இதில் 20 தான் வருது, லிமிட் கொடுத்து அதுக்கப்புறம் லிமிட் கொடுத்து 5 கொடுத்தனா இருக்கும், 5 பேர் மட்டும் வந்திருக்கும். எங்கே கொடுத்தேன், தப்பாக கொடுத்துருந்தோம், வெளியே கொடுத்துட்டேன், அது லிமிட் பண்ணிக்கலாம் அப்படிங்களா. அது ஃபைன் அக்ரிகேட்டில் பண்ண முடியாது, ஃபைனில் தான் லிமிட் பண்ணுவோம், அக்ரிகேட்டில் உள்ளே தான் லிமிட் பண்ணுவோம் சொல்கிறேன் அப்படிங்களா. ஓகே இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை உள்ளேயே செஞ்சு காமிக்கிறோம், ப்ராக்கெட்டுக்கு வெளியே போட்டால் வராது, உள்ளேயே போட்டால் வந்திருக்கும். ஓகே எப்படின்னா இந்த இடத்துல பாருங்க லிமிட் வந்து அங்கே ஃபைண்டுக்கு வேறு மாதிரி லிமிட்டு, அக்ரிகேட்டில் வேறு மாதிரி லிமிட் யூஸ் பண்ணுறோம். அக்ரிகேட் பாருங்கள் இந்த கேர்லி பிரேசஸ் இது வரைக்கும் க்ளோஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் இது வருது லிமிட். இங்கே லிமிட் வந்து டாலர் லிமிட் கோலன் ஃபைவ் கொடுத்தனா ஃபஸ்ட்டு, அதாவது வர ஆன்சரில் ஃபஸ்ட் 5 பேருக்கு மட்டும் வருது. ஓகே இது முதல்ல முதல்ல இதை முடிச்சுடுவோம், இதை பார்த்துக்கிடுங்க, யாராவது யாராவது எழுதலைன்னா எழுதிக்கிடுங்க, ஏன்னா அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க. டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அக்ரிகேட்டில் ப்ராஜெக்டில் அதாவது ப்ரொஜெக்ஷன், இது வந்து டோட்டல் பண்ண வேரியபிள், அதுக்கப்புறம் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், எந்த காலமாக ஆப்ரேட் பண்ண போகிறோம், கரெக்டாக 3 ஓப்பன் பண்ணியிருக்கோம், 3 இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கொடுத்தா என்ன ஆகும்னா எல்லோரும் வராங்க, பட் எனக்கு வந்து லிமிட் பண்ணணும்னா இந்த கேர்லி பிரேசஸ் இந்த ப்ரொஜெக்ஷன் முடியுது இல்லையா, அதுக்குள்ளேயே போய் இன்னொரு கேர்லி பிரேசஸ் போட்டு அதுக்குள்ளே போய் என்ன பண்ணணும், டாலர் லிமிட் கோலன் 10 அப்படின்னு கொடுத்தனா கேர்லி பிரேசஸ் போடலையா, எங்கே போட்டேன், ஓகேவா. இப்போ இது முடித்த பிறகு இந்த பார்ட் முடித்த பிறகு இங்கே லிமிட் போட்டு 10 கொடுத்தனா 10 பேர் மட்டும் வராங்க, இதே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 10 பேர் எடுத்தனா டாப் 10 பேர் வச்சுக்க முடியும், டாப் 10 பேர் எடுக்க முடியும். எப்படின்னா நல்லா கவனிச்சிங்க, டைப் பண்ணியே காமிச்சிடறேன் ஒரு வாட்டியும், உங்களுக்கும் கிளியர் ஐடியா கிடைக்கும். பாருங்கள் அக்ரிகேட்டில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க ஃபஸ்ட்டு, இதை என்ட்ரு அடிச்சிருங்க, கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிங்க, அதுக்குள்ளே டாலர் ப்ராஜெக்ட், அதுக்குள்ளே ஓகேங்களா, அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், டோட்டல் பண்ண போகிறோம், யாரை டோட்டல் பண்ண போகிறோம் ஓகேங்களா, அது கர்லி பிரேசிஸு சம் கோலன் எந்த காலத்து சம் பண்ண போகிறோம், டாலர் ஸ்கோர்ஸில் ஸ்கோர், அதை பிரேசிஸ் ப்ளஸ் பண்ணிடுங்க, டோட்டல் பண்ணி முடிச்சாச்சு, டோட்டல் பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ரொஜெக்ட் ஆச்சு, ஏதோ தப்பு இருக்கு பாருங்க, கர்லி பிரேசிஸ் போடல, கர்லி பிரேசிஸ் போடல, நான் எங்கே கர்லி பிரேசிஸ் போடல, டோட்டலுக்கு முன்னாடி ஒரு கேர்லி பிரேசஸ் போகிறோம், அதனால் என்ட்ரு ஆகிடுச்சு. ஓகே இப்போ என்ட்ரு அடிச்சிங்க, இதுக்கு தான் வந்து ஷெல் யூஸ் பண்ணாமல் ஐடி யூஸ் பண்ணிக்கிடுங்க, இது அப்பப்போ ஒரு வாட்டி வெளியே வந்துட்டீங்கன்னா டைம் போயிடும் ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஷெல் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே இப்போ பாருங்கள் 1, 2, 3 க்ளோஸிங், இப்போ போயிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோன்னா 1, இது என்ட்ரு அடித்தா கூட பிரச்சனை வராது, 1 க்ளோஸ்டு 2 க்ளோஸ்டு கமா டாலர் லிமிட் கோலன் 10, இது பிரைட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா 10 பேர் வராங்க, பட் இதிலே என்ன பண்ண போகிறேன்னா இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், டாலர் ஸ்டார்ட், ஓகே ஸ்டார்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், யாரை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லணும், எந்த காலமாக ஸ்டார்ட் பண்ணு சொல்லணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட்குள்ளே நம்ம வந்து எந்த காலமாக ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம மென்ஷன் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணோம், எந்த காலமும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு கேர்லி பிரேசஸ் கொடுத்து எதாவது வச்சு மென்ஷன் பண்ண போனால் டோட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதனால் டோட்டல் கோலன் 1, 1னா அசெண்டிங் ஆர்டர், -1னா டிசெண்டிங் ஆர்டர், இது ஸ்டார்டிங்கான டெக்னிக், ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க, முடித்த பிறகு டாலர் லிமிட் கொடுத்து சரி 1, 10 கொடுத்துருங்க. இப்போ கொடுத்தனா என்ன ஆகும் அப்படின்னா முன்னாடி வந்ததுக்கும் இப்போ பின்னதுக்கும் என்ன ஆச்சுன்னா இப்போ அசனிகாரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இருக்கிறதுல லீஸ்ட் 10 பேர் வந்திருக்காங்க,
அதே நான் இங்கே மைனஸ் ஒன் கொடுத்துருந்தேன்னா, அதே மைனஸ் ஒன் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு என்ன வரும், டாப் 10 பேர் வருவாங்க. முன்னாடி லீஸ்ட் வந்தாங்க, இப்போ வர்றது டாப் 10 பேர் வருவாங்க. சரியா, என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க கண்டிஷனை. ஓகேங்களா, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதை காப்பி பண்ணி உள்ளே போட்டு காமிக்கிறேன், இல்லை டைப் பண்ணியே கூட காமிக்கிறேன், நோட் பேடில் டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இருக்கு ஓகே
ஓகே ஓகே, மெஷின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி, என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த ஸ்டார்டிங் பார்த்துட்டு இருந்தோம், அதாவது டாப் 10 பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா, அந்த இதில் வந்து டாப் 10 பெர்ஃபார்மர்ஸ் பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, டிவி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ஃபைண்ட் கொடுக்குறோம். டாட் லிமிட்டில் ஒரு 4 பேர் லிமிட் பண்ணுறோம். இந்த ஃபைண்டில் என்ன பண்ணலாம்னா, எல்லா காலம்ஸும் வராமல் ஸ்கோர் மட்டும் வரா மாதிரி வச்சுக்கிறேன். ஸ்கோர் ஸ்கோர் அண்ட் ஒன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதில் எல்லோரும் தான் வர மாட்டாங்க, அது 20 பேர் தான் வரும். இந்த எனக்கு என்ன வேணும்னா, இவங்களோட டோட்டல் மார்க் இருக்கு இல்லையா, இவங்களோட இந்த டோட்டல் மார்க்கு காமிக்கணும். அதில் என்ன பண்ணோம், டோட்டல் மார்க் காமிக்கணுன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா, அது வந்து என்ன பண்ணோம், நம்ம சம் பண்ணிட்டோம். சம் பண்ணிக்கு வந்த பிறகு நமக்கு அதில் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணணும்னா யாரை ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹையஸ்ட்டில் இருக்கவங்கள ஃபில்டர் பண்ணணும். அதை தான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டேன், டாட் அக்ரிகேட் அக்ரிகேட்குள்ளார ஃபஸ்ட்டு கலிபிரேசிஸ் போட்டோம். அதில் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ண போகிறோம், டாலர் ப்ராஜெக்ட் போடுறோம், கோலன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க ஓகேங்களா, இதில் கலிபிரேசிஸ் போட்டு டோட்டல் பண்ண போகிறோம், வேரியபிள் நேம். அதுக்கப்புறம் டோட்டல் பண்ணுறதுக்கான காலம், முதல்ல ஃபஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி, என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண போகிறோம், ஏன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கோர்ஸ் டாட் ஸ்கோர், எந்த ஃபீல்டர்ஸ் டோட்டல் பண்ண போகிறீங்க. இது முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சிச்சு, ஒன்று ரெண்டு மூணு முடியணும், அவ்வளோதான். இது வரைக்கும் கொடுத்து க்ளோஸ் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் ஸ்கோரும் வரும். ஓகே, இதில் எனக்கு பேரும் வேணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே நேம் கோலன் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும், பேரும் வரும் இதுவும் வரும். நல்லா பார்த்துங்க, என்ன கொடுத்துருக்கன்ட்டு, நேம் கோலன் ஒன்று கொடுத்தனா என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு பேரும் வந்தது டோட்டலும் வந்துடுச்சு. இப்போ எனக்கு இதில் என்னென்னா, யார் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்ஸோ அதில் ஃபஸ்ட்டு அந்த டாப் 10 பெர்ஃபார்மர்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இதை டிசைனிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் லிமிட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதே லாஜிக் தான், இதை முடித்த பிறகு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கர்லி பிரேசஸ் போட்டு அங்கே ஸ்டார்டிங் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸ்டார்ட் கொடுத்துட்டு தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம, அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட்டில் வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், எந்த காலம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லணும், எந்த காலம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃபில்டர் பண்ணணும். ஸோ டாலர் ஸ்டார்ட் போட்டுக்கோங்க, கோலன், இதில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகைன் கலிபிரேஸ் ஓப்பன்ட்டு எந்த காலமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எந்த காலமாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த காலமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த காலம் வேணும், இப்போ டோட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ டோட்டல் கோலன் மைனஸ் ஒன்று கொடுத்தா டிசைனிங் ஆர்டர், ஒன்று கொடுத்தா அசைனிங் ஆர்டர். ஸோ இது வரைக்கும் கொடுக்குறேன். இப்போ இதை ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சு என்ன ஆகும்னா, அதே 20, இந்த 20 வராது, வேறு 20 பேர் வருவாங்க. ஏன்னா ஹையஸ்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 290 தான் இருக்குது, சரியா? உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது, ஐடி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஐடி போட்டுக்குங்க. அதில்னா என்ன அட்வான்டேஜ்னா, மேலே போய் எடிட் பண்ணலாம், கீழே எடிட் பண்ணலாம், இது அது மாதிரிலாம் பண்ண முடியாது, சரியா? ஓகே ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்தது லிமிட் பண்ண போகிறேன். அடுத்த ப்ராக்கெட் என்னது, கமா கொடுத்து இன்னொரு ப்ராக்கெட் போட்டு டாலர் லிமிட் கொடுத்து, டாலர் லிமிட் கொடுத்து கொலன் 5 கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ கொடுத்தா என்ன ஆகும்னா, அந்த டாப் 5 பெர்ஃபார்மன்ஸ் தான் வருது. இதில் என்ன இருக்காங்க, டாப் 5 பெர்ஃபார்மன்ஸ் தான் வராங்க, எல்லாரும் வரல, இது இருக்கிறதுலேயே மொத்தத்துலேயே அந்த டாப் 5 பெர்ஃபார்மன்ஸ் வராங்க. இதே லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா என்ன பண்ணியிருக்கலாங்கன்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ளஸ் ஒன்று கொடுத்துருந்தா என்ன இருக்கும், இருக்கிறதுலே லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்திருப்பாங்க, சரியா? இதுலேயே நீங்கள் கண்டிஷன் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா, எனக்கு 7 ஆரம்பிக்கிறவங்க, அது 7 ஆரம்பிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ, இல்லை 7 முடியிறவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ, அதில் டாப் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா, அகைன் மேட்ச் கொடுத்துக்க வேண்டியதுதான், இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். கண்டிஷனுக்குள்ளே கண்டிஷன் போட வேண்டியது தான், எத்தனை கண்டிஷன் வேணால் ஆட் பண்ணிட்டே போகலாம், நம்ம இஷ்டம் தான். அதை நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு வந்துடும். இப்போ சப்போஸ் இப்போ பாருங்களேன், ஒரு சிம்பிள் லாஜிக்கு, இதுக்கு முன்னாடி போயிட்டு இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன், ஃபஸ்ட் எடுத்துனே அந்த கண்டிஷன் தான் கொடுக்குறேன். அதில் போயிட்டு டாலர் மேட்ச் போட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னா, நமக்கு தேவையான கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இப்போ 7 ஆரம்பிக்கிறவங்களாம் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, கரெக்டாக போகிறவங்க ப்ராக்கெட் கரெக்டாக போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ராக்கெட் வேணால் மேட்ச் வந்துடுச்சு, இதில் போய் நேம் கொடுத்து கோரம் கொடுத்து ஸ்லாஷ் ஏ ஸ்லாஷ்னு கொடுத்தனா, ஏன்ற பேரில் அவங்க கிட்ட எங்கேயாவது கேரக்டர் இருந்தால் வரும். இதே டாலர் கொடுத்தானா இருக்கும், ஏழை முடிகிறவங்களோட
அஞ்சு பேர் வருவாங்க. முன்னாடி அஞ்சு பேர் இந்த பாருங்க, இதில் அஞ்சு பேர் கே இருக்காங்க, ஆர் இருக்காங்க, இ இருக்காங்க, ஓகேவா? இப்போ பாருங்க எல்லாருமே ஏ தான் வராங்க. ஏன்னா ஏல ஆரம்பிக்கிறவங்கள டோட்டல் பார்த்துருக்கோம் சரிங்களா, ஏல ஆரம்பிக்கிறவங்களோட டோட்டல் பார்த்துருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், அக்ரிகேட்டில் ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு எத்தனை ஃபஸ்ட்டு ஃபில்டர் என்ன, ஏல முடியணும், செகண்ட் என்ன டோட்டல் கண்டுபிடிக்கணும், மூணாவது ஷார்ட்டு, நாலாவது லிமிட்டு, இது மாதிரி நாலு கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம் ஓகேங்களா. இதை நான் வேணா உங்களுக்கு அப்படியே அப்படியே காப்பி பண்ணி காமிக்கிறேன், நோட் பேடில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதை பார்ட் பார்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்குள்ளார இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது வந்து செகண்ட் பார்ட்டு, இது வந்து தேர்ட் பார்ட்டு, இது சார்ட்டிங் வந்து தேர்ட் பார்ட்டு, ஸ்டேஜ் ஸ்டேஜாக கொடுக்குறோம் இதுதான். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே இது மாதிரி டைப் பண்ணிக்கிடுங்க, இப்படி தான் டைப் பண்ணாங்க, இப்படி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, இதுக்குள்ளே இது வந்துருச்சா, இது ரெண்டையும் உள்ளே வந்துடும். அதுக்கடுத்தது ப்ராஜெக்ட், அதுக்குள்ளார போயிட்டு குவாலிஃபிகேஷன்ஸு, அதில் நேமு, அதில் டோட்டல், அதுக்குள்ளார வந்துட்டு சம்மு, இதை பார்த்துக்கிடுங்க. இது செகண்டு, அடுத்தது வர ஆன்சரில் ஸ்டார்டிங், அதில் வந்து அடுத்தது வந்து லிமிட். ஓகே, இதில் போயிட்டு லிமிட் இதுதான் ஃபார்மெட்டு. ஓகே, இதில் வேணால் கொஞ்சமாக குறைச்சிட்றேன் ஃபான்ட்டை. பார்த்துக்கிடுங்க இதுதான் ஃபார்மேட். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் பண்ணுறோம், யாரை ஃபில்டர் பண்ணுறோம், ஏல முடிகிறவங்களாம் ஃபில்டர் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இங்கே என்ன பண்ணுறோம், நேம் வரணும், டோட்டலும் வரணும், டோட்டலையும் கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வந்த டோட்டலில் ஸ்டார்ட் பண்ணுறோம், வந்த டேட்டாவை இந்த லிஸ்டிங்கில் இருக்க நேமும் வருது, டோட்டலும் வருது, அதில் யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம், டோட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம், டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அசெண்டிங் ஆர்டர்னா ஒன்றுனா அசெண்டிங் ஆர்டர், மைனஸ் ஒன்னா டிசெண்டிங் ஆர்டர். அதில் வந்த டேட்டாவில் அகைன் அப் ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம், ஒரு அதில் என்ன பண்ணுறோம், ஃபைவ் தான் லிமிட் பண்ணுறோம் சரியா. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா, பர்டிகுலராக இவங்கள மட்டும் எடுக்கணும், அவங்கள மட்டும் எடுக்கணும் எடுக்க முடியும் சரியா. அடுத்தது இப்போ இதே வந்துட்டு பேர் மட்டும் வேணும்னு நினச்சாலும் பேர் மட்டும் வந்து எடுத்துருக்கலாம் ஓகேங்களா, பேர் மட்டும் கூட எடுத்துருக்கலாம், நம்ம வந்துட்டு போட்டு பார்ப்போம் ஓகேங்களா. சரி, இதை முடிச்சுருவோம், அடுத்தது போவோம். இப்போ இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இப்போ லாஜிக் அடுத்த லாஜிக் என்ன சொல்கிறோம் பாருங்க, எனக்கு டாப் பெர்ஃபார்மன்ஸை விட எனக்கு வந்து ஒரு வச்சுருக்கேன், ஒரு 200க்கு மேலே எடுத்தவங்களாம் பார்க்கணும். எனக்கு டாப் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, எனக்கு எல்லாமே இருக்கணும், 200க்கு மேலே இருக்கவங்களாம் பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அக்ரிகேட்டிங், அக்ரிகேட்டுக்குள்ளார ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டிஷன் அப்படின்னா, எதுவும் எனக்கு ஏல ஆரம்பிக்கிறோம் பியில் ஆரம்பிக்கிறோம்லாம் கிடையாது அப்படின்னா டைரெக்டாகவே பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, டோட்டல் கண்டுபிடிச்ச பிறகு தான் ஃபில்டர் பண்ண போகிறோம், அதனால் ஃபில்டர் வந்து ஃப்ரண்ட்டில் வராது. இங்கே வந்து ஏல ஆரம்பிக்கிறோன்றதுனால ஏவை வந்து முதல்ல போட்டோம், அதுக்கப்புறம் தான் டோட்டல் பண்ணுறோம், டோட்டல் பண்ணிட்டு ஏ பண்ண போகிறதில்ல இங்கே ஓகேங்களா. இங்கே வந்து ஏழாம் முதல்ல இருக்கவங்களை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல டோட்டல் தான் கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் கண்டுபிடிச்சி டோட்டலில் தான் ஃபில்டர் பண்ண போகிறோம், கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோன்றது பார்த்துக்கிடுங்க ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த டோட்டல் முதல்ல வெளியே எடுப்போம். எப்படி எடுக்கிறது அப்படின்னா, சேம் லாஜிக் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டாலர் ப்ராஜெக்ட் ஓகேவா, அதுக்குள்ளார கர்லி பிரேசஸ் நேம் வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம், டோட்டல் கோலன் அதில் டாலர் சம் போலன் எந்த காலமை சம் பண்ண போகிறோம், ஸ்கோர்ஸில் இருக்கிற ஸ்கோரை சம் பண்ண போகிறோம், இது பேஸ் ப்ளஸ் இது ஒரு பேஸ் ப்ளஸ் இது ஒரு பேஸ் ப்ளஸ் காமா. அடுத்தது அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ண போகிறோம், இதுக்கு தான் ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம், இதில் அந்த டோட்டல் வந்திருக்கு பாருங்க, அந்த டோட்டலில் யாரெல்லாம் 200க்கு மேலே எடுத்திருக்காங்க இல்லை 100க்கு மேலே எடுத்திருக்காங்க அதான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ இப்போ இங்கே போய் தான் மேட்ச் கொடுக்க போகிறேன், அது அங்கே இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் இருந்த மேட்ச்சு இங்கே வந்து கால்குலேட் பண்ண பிறகு மேட்ச் கொடுக்குறோம். மேட்ச் கோலன் என்ன ஆப்ரேட்டர்னா டோட்டல், டோட்டல் தான் கீ, டோட்டல் வந்து எப்படி இருக்கணும், கிரேட்டர் தானாக இருக்கணும். அப்போ டோட்டல் கிரேட்டர் தான் என்ன எப்படி போடுவீங்க, கோலன் அகைன் டாலர் ஜிடி, ஜிடினா கிரேட்டர் தென்,
ஓகே, ஜிடினா கிரேட்டர் தானே ஈக்குவல் டு, கிரேட்டர் தானே போடுறேன் கோலன். எவ்வளோ வேலைக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு கொடுக்க போகிறோம். எவ்வளோ வேலைக்கு மேலே வேணும் உங்களுக்கு, ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேலை வேணுமோ அந்த வேலையை கொடுத்துருங்க, ஓகேங்களா? எப்போ எவ்வளோக்கு வேணும், 200 மேலே இருக்கவங்க பார்க்கணும், 200 கொடுத்துட்றேன். இப்போ இந்த காலி பேஸ் க்ளோஸ், இந்த காலி பேஸ் இந்த காலி பேஸ் க்ளோஸ்டு, கடைசியாக ஒரு ப்ராஜெக்ட் க்ளோஸ்டு. இப்போ என்ட்ரன்ஸா, 200க்கு மேலே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு, ஓகேங்களா? 200 மேலே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா அதை கட் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு 250 கொடுத்து பார்ப்போமா. 250 மேலே இவ்வளோ தான் இருக்காங்க, அவ்வளோதான் மொத்த பேருமே அவ்வளோ தான் இருக்காங்க. இவங்களாம் தான் 250 மேலே இருக்கவங்க. இதே 270 மேலே இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா 270 மேலே இவங்களாக தான் இருக்காங்க. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்க முடியும். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு எத்தனையே டோட்டல் பண்ணுறோம், வந்த பிறகு ஃபில்டர் அப்ளை பண்ணுறோம். எப்படி மேட்ச் கொடுத்து இந்த வேரியபிளை இங்கே ஆக்சஸ் பண்ணுறோம், இந்த வேரியபிளை இங்கே ஆக்சஸ் பண்ணுறோம். அது வந்து எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 217 கொடுத்தானே ஆகும். 270க்கு மேலே இருக்கவங்க எல்லாரும் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருச்சு, சரியா? இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வேரியஸ் டைப்பில் போட்டு பாருங்கள். நிறைய நம்ம டேட்டா வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ண முடியும், கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண முடியும், சரியா? ஓகே, இப்போ இதில் என்ன வேறு மாதிரி எடுக்கிறேன் பாருங்கள், வேறு ஒரு லாஜிக் பண்ணலாம். இதில் என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா, அவன் ஒவ்வொருத்தரோட ஸ்கோரும் 270 மேலே எடுத்தவங்கலாம் காமிக்குது. இப்படி இல்லாமல் அவங்கவுங்க எல்லாம் ஒன்று செய்யலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஹையஸ்ட்டாக எடுத்தவங்க மட்டும்தான் பார்க்கணும், ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்கள பார்க்கணும், ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஹையஸ்ட் மார்க் எடுத்து பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் இது வேறு மாதிரி லாஜிக்கில் அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா, சப்ஜெக்ட் வச்சு ஃபில்டர் பண்ணணும், சப்ஜெக்டை வச்சு ஃபில்டர் பண்ணணும் இல்லையா? ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஹையஸ்ட் மார்க் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சப்ஜெக்ட் வச்சு தான் ஃபில்டர் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட் எப்படி போட்டு பண்ணணும் அது ஒரு மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வேறு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்படி கூட எடுக்கலாம். ஆ, எந்த சப்ஜெக்டில் அதிகமான மார்க் எடுத்திருக்காரு, அவரோட இதில் வந்து மூணு மூணு மார்க் இருக்குது ஒவ்வொருத்தர்லேயும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்லேயும் db.students.find1 find கொடுத்து டாட் லிமிட் கொடுத்து இது கொடுத்தனா ஒவ்வொன்றுலையும் என்ன இருக்குது, மூணு மூணு மார்க் இருக்குது. அவரோட இந்த மூணு மார்க்கில் எது பெஸ்ட் மார்க், இந்த மூணு மார்க்கில் எது பெஸ்ட் மார்க் அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி வேணாலும் பார்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நம்ம எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த இதில் எது பெஸ்ட்டோ அது பார்க்குறோம். இல்லைனா இதை வச்சுக்கலாம், இந்த மூணு சப்ஜெக்டில் ஏதாவது 100-ல் 90 மேலே எடுத்தால் கூட அவரெல்லாம் பார்க்கணும். அதுக்கு ஏன்னா அது வேறு ஒரு லாஜிக் அப்ளை பண்ணணும், அதுக்காக சொல்கிறேன். இந்த மூணு சப்ஜெக்டில் எது மேக்ஸிமம் பார்க்குறத விட இந்த மூணு சப்ஜெக்டில் ஓகேங்களா, ஏதாவது 100-ல் 90க்கு மேலே எடுத்தார்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை மட்டும் நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணால், அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, ஓகேங்களா? அந்த ஆப்ரேட்டரை போட்டு தான் வரும். அது என்ன ஆப்ரேட்டர்னு பார்த்துருவோம், அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். டாட் ஃபைண்டு தான், ஃபைண்டுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த ஸ்கோர்ஸ் வச்சு செக் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ஸ்கோர்ஸ்க்குள்ளே ஸ்கோர். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஸ்கோரை டேலர் பண்ணுங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க பார்த்துங்க, ஸ்கோர். ஏன்னா அது அதுக்குள்ளே வந்து நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா நீங்கள் ஃபைனில் தான் பண்ண போகிறீங்க, அக்ரிகேட் பண்ணல. அதாவது அக்ரிகேட்னா எப்போ யூஸ் பண்ணுவோம், சம்மு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் சொன்னது என்னென்னா, இந்த மூணு மார்க்கில் ஏதாவது ஒரு மார்க் 90ஆக இருந்தால் அவர் வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ நான் அக்ரிகேட் பண்ண போகிறதில்ல. அப்போ இது என்ன பண்ணோன்னா, இந்த ஒரு ஸ்கோருக்குள்ளே இருக்க மூணு அரே எலமெண்ட் இருக்குது, அந்த மூணையும் செக் பண்ணோம் இல்லையா, அதுக்கு என்ன ஆப்ரேட்டர் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்கோர்ஸ்னு போட்டாச்சு, டாலர் எலி எலி மேட்ச், ஓகேவா? இது ஒரு ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரில் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் போயிட்டு யாரை மாற்ற போகிறீங்க செக் பண்ண போனால் ஸ்கோர், அந்த ஸ்கோர் வந்து டாலர் ஜிடி கிரேட்டர் தேன் 80 இல்லையா, 90. அப்போ என்ன ஆகும்னா, இதை பாருங்கள், ஸ்கோரு கிரேட்டர் தேன் 90, இதை கலிபிரஸ் க்ளோஸ் பண்ணுறேங்க. இது எதுக்காக இந்த ஸ்கோர் எலி மேட்ச் கொடுத்துருக்காங்கன்னா, அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் மேட்ச் பண்ணு இந்த கண்டிஷனை அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்கோருக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் மேட்ச் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறோம், அகைன் காலி பிரேசஸ் போடுறோம், 1, 2, 3 க்ளோஸ்டா க்ளோஸ்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எதோ தப்பு பண்ணிட்டேன் பாருங்க, இது மேட்ச்சில் எதோ தப்பு பண்ணிட்டேன், காலி பிரேசஸ் போடல, எங்கே இங்கே, ஓகேயா? இப்போ இதில் எல்லா ஃபீல்டும் வேணாம்னா கமா கொடுத்துட்டு எந்த ஃபீல்டாக வேணுமோ அந்த ஃபீல்டை மட்டும் கொடுத்துக்கலாம். நேம் பார்க்கணும் இல்லை மார்க் பார்க்கணும்னா அது மட்டும் பார்க்கலாம், இல்லை லிமிட் பண்ணி பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். இல்லை பாருங்களா, இதே தெரிஞ்சு பார்த்தா, இது மூணுல இவர் வந்து 90ஆக இருக்காரு, இது மூணுல 190ஆக இருக்குது, இந்த மூணுல இது 190ஆக இருக்குது, இந்த மூணுல இது 90ஆக இருக்குது, ஏதாவது 190 இருந்தால் கூட வரும். அப்படி தான் நம்ம எழுதியிருக்கோம், ஓகேங்களா? மூணு சப்ஜெக்டில் ஏதாவது 190க்கு மேலே, மூணு அது என்னன்னு தெரியல, சப்ஜெக்ட்லாம் கிடையாது,
ஏன்னா 100க்கு மேலெலாம் போகுது ஸ்கோர். ஏதாவது ஒரு மூணுத்தில் ஏதாவது ஒரு ஸ்கோர் கூட 90க்கு மேலே இருக்கிறது மட்டும் தான் வரும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. கண்டிஷனாக கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இதுக்கு மட்டும்தான் இந்த எலிமெண்ட் மேட்ச் அது ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இந்த ஆப்ரேட்டர் எப்படி போகும் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே போய் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் இந்த கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணணும். சுச்சுவேஷனை பார்த்துங்க, இதே மாதிரி வேறு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது நெஸ்டடாக போகும்போது நெஸ்டட் எலமெண்ட்ஸ்க்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எலி மேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஸ்கோர் வந்து கிரேட்டர் தேன் 90 கொடுத்தா போதும், எல்லாமே வந்துடும் ஃபுல்லாக. சரியா? ஓகே, இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா. எப்படின்னா ஃபைண்ட் பண்ணிட்டோம் இல்லையா, கடைசியாக டாட் கவுண்ட் கொடுத்து பாருங்கள். அதுவே 102 பேர் இருக்காங்களாம் இந்த கண்டிஷனில் ஓகேவா. 102 பேர் இருக்காங்களாம் இந்த கண்டிஷனில் ஓகே. ஸோ இது வந்து டாட் கவுண்ட், ஃபைண்டு முடிச்சா டாட் கவுண்ட் பண்ண முடியும், லிமிட்டும் பண்ண முடியும். லிமிட்னா பார்க்குறதுக்கு தான் லிமிட்டு ஓகேங்களா. லிமிட் 5 கொடுத்தானாகும் இல்லை 2 கொடுத்தானாகும், அந்த 2 பேர் மட்டும் தான் வருவாங்க, முதல் 2 பேர் தான் வருவாங்க. அதெல்லாம் ஸ்கிப்பு எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிங்க. ஸ்கிப்பு 5 ரெண்டுனா என்ன வரப்பா, 6 7 மட்டும் வரும், அந்த மாதிரி வரும். அதெல்லாம் நார்மல் ஓகேங்களா. பட் கவுண்ட் என்ன பண்ணுதுன்னா மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு காமிக்கும் ஓகேங்களா. கவுண்ட் வந்து இந்த கண்டிஷன் மேட்ச் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே. சப்போஸ் இதே வந்து ஆவரேஜ் வந்து 50 கீழே இருக்கவங்களாம் பார்க்கணுன்னா அது இப்படி பார்க்க முடியாது, ஏன்னா அது அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அந்த மூணு சப்ஜெக்டோட ஆவரேஜையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட ஆவரேஜ் வந்து என்னவாக இருக்கணும் உங்களுக்கு 50க்குள்ளே இருக்கிறவங்களாம் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, அதே ஏற்கனவே போட்ட கண்டிஷன் தான் அது. ஸ்டூடெண்ட்ஸ் டாட்டு அக்ரிகேட்டு, அக்ரிகேட்டில் போயிட்டு கர்லி பிரேஸ் ஓப்பனிங்க ஓகேங்களா. அதில் டாலர் ப்ராஜெக்ட் போட்டுக்கோங்க, அதுக்குள்ளே போயிட்டு டோட்டல் பண்ணுங்கள். டிஎஸ் டிஎஸ்ன்றது ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா, அதனால் அதை ஒரு போட்டுட்டு ஆவரேஜ் ஏஜின்னு வச்சுக்கிறேன். அதில் போயிட்டு என்ன பண்ணலாம்னா கோலன் போட்டு யாரை கண்டுபிடிக்க போகிறோம்னா சம் பண்ண போகிறோம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஏபிஜி அந்த ஏபிஜியில் எந்த ஃபீல்டை சம் பண்ண போகிறோம் ஓகேங்களா. எந்த ஃபீல்டை சம்மா டோட்டலாக, அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறீங்க, கோலன் போட்டு என்ன பண்ண போகிறோம், டாலர் ஸ்கோர்ஸ் கமா ஸ்கோர், ஆவரேஜ் க்ளோஸ் பண்ணுங்கள், ஏஜியை க்ளோஸ் பண்ணுங்கள், ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த வந்த டேட்டாவில் மேட்ச் பண்ணணும், இந்த வந்த டேட்டாவில் கண்டிஷன் அப்ளை பண்ணணும். என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணணும், அகைன் என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணணும், அந்த ஏஜி வந்து என்னவாக இருக்கணும், ஷுட் பி ஏஜி ஓகேங்களா. ஏஜி வந்து எப்படி இருக்கணும், அது கிரேட்டர் தேனாக இருக்கணும். கிரேட்டர் தேன்னா லெஸ்ஸர் தேன், அதாவது ஆவரேஜ் வந்து 50 கீழே இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், டாலர் எல்டி லெஸ் தேன் கோலன் 50னு கொடுக்குறேன். 50 கீழே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பிரைட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிங்க. ஏதோ தப்புன்ட்டேன், என்ன தப்புன்ட்டேன் பாருங்கள். ப்ராஜெக்ட் கட்டை தான் கொடுத்துருக்கேன், ஏஜி கட்டை தான் கொடுத்துருக்கேன். ஏஜின்றது வேரியபிள், அதுதான் வேரியபிள். அந்த வேரியபிளில் போயிட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்கோர்ஸ் தான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். பிராக்கெட் கரெக்டாக இருக்கா, பிராக்கெட்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து என்ன தப்பான, இது கரெக்டு, ப்ராஜெக்ட் கரெக்டு, கேர்லி பிரேசஸும் கரெக்டு, அதுக்கப்புறம் ஏஜி கரெக்டு, அதுக்கப்புறம் கோலன் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஃபீல்ட் நேம் கொடுக்குறோம். இருங்க சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதில் ஆவரேஜ் வேறு அனுப்பிச்சிடும், ஏஜினே வச்சுக்கோங்க. கர்லி பிரேசஸ் டாலர் சம் கோலன், யாரை சம் பண்ண போகிறோம்னா டாலர் ஸ்கோர்ஸ் டாட் ஸ்கோர்ஸை சம் பண்ண போகிறோம். ரைட் ஓப்பன், ரைட் க்ளோஸ், ரைட் க்ளோஸ், ரைட் க்ளோஸ் வருது. அப்போ இதில் தப்பு இல்லை. இதே வந்து ஏவிஜி கொடுத்தோன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆவரேஜ் வருது, கரெக்டாக வருது. பட் இப்போ லிமிட் தான் பண்ணலாம், லிமிட் பண்ண இடத்துல தான் தப்பு பண்ணிட்டேங்கிறேன். கமா கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஓகேங்களா. இங்கே கண்டிஷன் என்னென்னா மேட்ச் போட்டே எடுத்துக்கலாம், மேட்ச்சு கோலன் டாலர் ஏஜி, டாலர் ஏஜி வருமா, டாலர் நம்ம யூஸ் பண்ணலையே, பண்ண மாட்டோம் இந்த இடத்துல, வெறும் ஏஜி தான். கோலன் கேர்லி பிரேசஸ் டாலர் ஜிடி லெஸ்ஸர் தேன் கேட்டேன், லெஸ்ஸர் தேன் கோலன் 50 கேர்லி பிரேசஸ் க்ளோஸ்டு, கேர்லி பிரேசஸ் க்ளோஸ்டு. அதாவது என்ன தப்பானு தெரியல, போனாட்டி இந்த மேட்ச் போடாமல் விட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்துக்கங்க, ஃபஸ்ட்டு இதை ஸ்கோரை முதல்ல எப்படி கண்டுபிடிச்சா பாருங்கள். எப்பயுமே எப்படி என்னன்னா முதல்ல ஒரு பாட்டை முதல்ல கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. இது என்ன கண்டுபிடிச்சேன், ஆவரேஜ் கண்டுபிடிச்சேன், வந்துடுச்சு.
இதுக்கப்புறம் அடுத்த கண்டிஷன் என்ன பண்ணலாம், கமா போட்டு அடுத்த கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்ன, டாலர் மேட்ச்சு கோலன் அதில் கர்லி பிரேஸ் போட்டு என்ன கண்டுபிடிங்க, ஏஜி. ஏஜி என்னவாக இருக்கணும், டாலர் ஜிடி லெஸ் தானாக இருக்கணும். எல்டி, எல்டி எவ்வளோ, 50 கீழே இருக்கணும். அப்போ இதை க்ளோஸ் பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணுங்கள், 1 2 3 க்ளோஸு, ப்ராக்கெட் க்ளோஸு, என்டர். இப்போ என்னாச்சு, 50 கீழே இருக்கவங்களோட ஆவரேஜ் மட்டும் வருது. இதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். 50 கீழே இருக்கவங்க மட்டும் தான் வரணும், டாட் கவுண்ட் கொடுத்தா தெரிஞ்சுக்கிறோம். அக்ரிகேட்டில் அக்கௌண்ட் வராது, அக்ரிகேட்டில் கவுண்ட் வராது, ஓகேவா? ஸோ இது வந்து வருது, அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேணால் டாட் லிமிட் பண்ணுறது இருந்தால் இங்கே தான் லிமிட் பண்ண முடியும். எங்கே, கமா போட்டு டாலர் லிமிட் கோலன் ஃபைன்னு கொடுத்தனா 5 பேர் மட்டும் வருவாங்க. அதுலேயும் ஷார்ட் பண்ணிட்டு கொடுத்தனா ரொம்ப லீஸ்டானவங்க வருவாங்க. அதுலேயும் ரொம்ப லீஸ்ட், ஷார்ட்டு கோலன் கர்லி பிரேசஸ் கர்லி பிரேசஸ் கமா, இதுக்குள்ளே போயிட்டு யாரை வச்சு ஷார்ட் பண்ண போகிறீங்க, ஏஜி வச்சு ஷார்ட் பண்ண போகிறீங்க. ஏஜி 1 கொடுத்த என்ன ஆகுனா, இருக்கிறதுலே லீஸ்டாக இருக்கிற ஆவரேஜ் 5 பேர் வருதா, லீஸ்ட் ஆவரேஜ் 5 பேர் வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க, சரியா? ஓகே, இன்னும் டைம் கம்மியாக இருக்குது. அடுத்த இன்னும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். என்ன இருக்குன்னா, அன்விண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது சொல்லி தரணும். அப்புறம் வந்துட்டு அக்ரிகேட்டில் அன்விண்ட் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துறேன், அன்விண்ட் எப்போ யூஸ் பண்ணுவோன்றது சொல்லிடுறேன். ஏங்களா, சில நேரத்தில் குரூப் பண்ணும்போது ஒரு நெஸ்டட் காலத்து நெஸ்டட் காலம் இருந்தால் நெஸ்டட் காலத்தை வெளியெடுக்கிறதுக்கு தான் அன்விண்ட், இந்த நெஸ்டட் காலத்தை வெளியெடுக்கிறதுக்கு தான் அன்விண்ட். அந்த டிஸ்ட்ரக்சர் பண்ணிவிடும், அதாவது ஸ்ட்ரக்சருக்குள்ளே நெஸ்டடாக இருக்குது, அந்த நெஸ்டடை மட்டும் வெளியெடுக்கிறதுக்கு அன்விண்ட். அன்விண்ட் போட்டு அதுக்கப்புறம் குரூப்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இதோ நீங்கள் கோர்ஸ் வைஸு ஆட் பண்ண கேட்டிங்களே, அந்த மாதிரி தான் இது, ஓகேவா? கோர்ஸ் வைஸு அன்றைக்கி நம்ம போகலான்னு போட்டோம்லையே, அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இது வந்து இங்கே பாருங்கள், யாரை வச்சு குரூப் பண்ணுறோம், ஐடி வச்சு குரூப் பண்ணுறோம், குரூப் வச்சு அதில் ஸ்கோர் பண்ணோம். நம்மக்கிட்ட அப்படி தான் இருக்குது, இதில் பாருங்கள், இந்த டேட்டா பார்த்துக்கிடுங்க, db.students.find1 கொடுக்குறேன். இதில் இருக்கு இல்லையா, இதில் எக்ஸாம் வச்சு குரூப் இதை வச்சு பிரிக்க போகிறோம், ஓகேங்களா? அது அதில் டோட்டல் பண்ண போகிறோம், எப்படி டோட்டல் பண்ணுறதுன்னு பார்ப்போம், சரியா? அதுக்கு தான் என்ன பண்ண போனால், db.students.aggregate தான், அக்ரிகேட் புள்ளர போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அன்வின் பண்ணிவிடுவோம். அன்வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே போயிட்டு டேரெக்டாக அப்படியே டாலர் கொடுத்து அன்வின் கொடுத்துருவோம். யார் அன்வின் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருவோம், யார் அன்வின் பண்ண போகிறோம், ஸ்கோர்ஸை. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது முடிஞ்சிடுச்சு, ஸ்கோர்ஸாக அன்வின் பண்ணியாச்சு. ஐயோ டாலர் கொடுக்க விட்டேன், இங்கே போட்டு விட்டேன், ஓகேங்களா? இங்கே ஒரு டாலர் கொடுக்கணும், கொடுக்கணும், எரர் வரும், ப்ரைட் ப்ளஸ் பண்ணி என்ட்ரடிங்காக வரும், அப்படியே மாற்றிக்கலாம். இங்கே போட்டு டாலர் போட்டுக்கணும், இது ஃபஸ்ட்டு. அடுத்தது அன்வின் பண்ண பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேட்டகரிவைஸ் குரூப் பண்ணி சம் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், அகைன் ஒரு பேச்சு டாலர் குரூப் கோலன், அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், அகைன் ஒரு கேள்வி பேசிஸ், அதில் ஐடி செட் பண்ணணும், எதை வச்சு நம்ம குரூப் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அண்டர்ஸ்கோர் ஐடியில் வந்து யாரை வச்சு குரூப் பண்ண போகிறோம், அண்டர்ஸ்கோர் ஐடி கோலன் யாரை வச்சு குரூப் பண்ண போனால், ஸ்கோர்ஸில் இருக்கிற டைப்பை வச்சு குரூப் பண்ண போகிறோம், ஸ்கோர்ஸில் இருக்கிற டைப்பை வச்சு குரூப் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அது வேணும், அது டாலர் கொடுக்கணும் அங்கேயும், ஓகேங்களா? இங்கே போயிட்டு டபுள் கோர்ஸோ சிங்கிள் கோர்ஸோ எதுனா போட்டுக்கிடுங்க, இதை வச்சு குரூப் பண்ண போகிறோம். அதில் குரூப் பண்ண பிறகு குரூப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சம் பண்ண போகிறீங்களா, மேக்ஸிமம் பண்ண போகிறீங்களா, டோட்டல் பண்ண போகிறீங்களான்னு கண்டுபிடிக்கணும். அதில் என்ன பண்ண, டிஎஸ் கோலன் கர்லி பிரேசஸ் டாலர் சம் கோலன் யாரை சம் பண்ண போகிறோம், யாரை சம் பண்ண போகிறோம், டாலர் ஸ்கோர்ஸ் டாட் ஸ்கோர் கர்லி பிரேஸ் க்ளோஸ்டு கர்லி பிரேசஸ் க்ளோஸ்டு கர்லி பிரேசஸ் க்ளோஸ்டு, 1 2 3 1 2 3 க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ டைரக்ட் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு அடிக்கிறீங்க, ஓகேவா? என்ன பண்ணுச்சுன்னு பார்ப்போம், ஸ்டூடெண்ட் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அது ரெண்டு டேபிள் வச்சு ரெண்டு கலெக்ஷன் இருக்குது, இதை வந்துருச்சா? இப்போ ஹோம்ஒர்க்கோட மொத்த டோட்டலு, குவிஸோட மொத்த டோட்டல்ஸு, எக்ஸாமோட மொத்த ஸ்கோர், இது மூணுத்தோட ஸ்கோர், ஓகேங்களா? நம்ம இதில் போட்டோம்னு சொன்னாலே, அது இதில் கூட போட்டு காமிக்கிறோம், இதில் இப்போ நீங்கள் போட்டோம்னா ஹலோவா, அதில் வந்து கலெக்ஷன் ஒன்று வந்துச்சு இல்லையா, என்ன கலெக்ஷன் வச்சு நம்ம கோர்சஸா ஷோ கலெக்ஷன்ஸ்னு போட்டிங்கன்னா காமிக்கும் அந்த ஸ்டூடெண்ட், db.student.find கொடுத்தனா இல்லையா,
டெஸ்டா ஸ்டூடெண்ட் தான், ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன். ஓகே, இதே தான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம், இதுக்கு இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஆனால் இங்கே அன்வின் பண்ண வேண்டிய தேவையில்லை, இங்கே அன்வின் பண்ணியிருக்கோம், அங்கே அன்வின் பண்ண தேவையில்லை, அதுதான் வித்தியாசம். இந்த ஒரே ஒரு பார்ட் தான், இங்கே மட்டும் அன்வின் பண்ண தேவை வராது. இப்போ இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே போய் என்ன பண்ணுவோம்னா, டைரெக்டாக டிபி டாட் ஸ்டூடெண்ட் தான், ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, அக்ரிகேட் தான் பண்ண போகிறீங்க, இந்த பார்ட் வராது. குரூப் தான் பண்ண போகிறீங்க, அதில் யாரை வச்சு குரூப் பண்ண போகிறோம் அப்படின்னா, டாலர் கோர்ஸ், டாலர் கோர்ஸ் ஓகேங்களா. சம் யாரை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபீஸை, டாலர் ஃபீஸ் இப்படி கொடுத்தோன்னா கரெக்டாக இருக்கா? பேசிஸு 1 2 3, 1 2 3 கொடுத்தோன்னா டிசியோட மொத்த ஃபீஸு, ஹெச்டிசியோட மொத்த ஃபீஸு, டிஎம்ஓட ஃபீஸு, ரெண்டு வந்துருச்சா? புரியுதா? கிளியரா? சப்போஸ் இப்போ இதுலேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கமா கொடுத்து டாலர் மேக்ஸ் கொடுத்து டாலர் ஃபீஸ், ரெண்டு தான் போட முடியும், இல்லை அரையே போடலாம்னு நினைக்கிறேன். அக்கௌண்ட்டு தனித்தனியாக போடணும் இல்லைன்னா, ரெண்டும் போடலைன்னா கேளுங்க, அரையவா போட முடியாதுன்னு பார்த்துடுறேன். பேசிஸ் கரெக்டாக இருக்கா? 1 2 3 இல்லை, பார்க்குறேன், இப்போதைக்கு இப்படியே போட்டுக்கிறேன். டாலர் சம்மு கோலன், அதுக்கப்புறம் டாலர் ஃபீஸ் கல்வி க்ளோஸ் ட்ரஸ்ட் க்ளோஸ் லைஃப் க்ளோஸ். இது வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் சி, இது வெளியே இருக்கிறதுனால இப்படி போட்டேன், இது வெளியவே இருக்குது, இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த டேட்டா வெளியவே இருக்குது ஃபீஸு, அதனால் இப்படி போட்டோம் ஓகேங்களா, இப்படி போடுறோம். ஆனால் இதே ஸ்டூடெண்ட்டில், இந்த ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம வச்சுருக்கிறது வந்து டிபி டாட் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் மாற்றணும், யூஸ் சிஎஸ்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது போடணும். இதில் பார்த்தா நெஸ்டடாக இருக்குது, அதனால தான் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். இது அது உள்ள அன்ற இது அன்வீன் பண்ணிவிட்டு கொடுக்குறோம் சரியா? இது டோட்டலு, அதில் மேக்ஸிமம் மினிமம் ஆவரேஜ் எல்லாமே போட்டுக்கிறது சரியா? ஓகே, இண்டெக்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. இண்டெக்ஸ் வந்து என்னென்னா, ஒரு நார்மலாகவே இந்த டேபிள் எடுத்துங்க, டிபி டாட் ஸ்டூடெண்ட், நான் இன்னும் நிறைய எடுக்கலை, அதை நீங்கள் பார்த்துக்கலாம், அக்ரிகேட்லேயே நிறைய போட்டுக்கலாம் நீங்கள். இதில் போயிட்டு ஸ்டூடெண்ட்டில் போயிட்டு கெட் இண்டெக்ஸஸ் அப்படின்ட்டுருக்கு, கொடுத்தா என்ன ஆகுனா, ஆல்ரெடி எவ்ரி கலெக்ஷன் வந்து உள்ளே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரு ப்ரைமரி கீ இருக்கும் இல்லையா, அந்த ஐடி இருக்கு இல்லையா, அதனால் அந்த கீ தான் காமிக்குது. நம்மளாவே வந்து வேறு எதனா ஒரு காலமே என்ன பண்ண முடியும், இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஆக்சுவலாக பொதுவாக இண்டெக்ஸ் எதுக்காக க்ரியேட் பண்ணுவோம், சர்ச் பண்ணும்போது வேகமாக சர்ச் பண்ணுறதுக்காக தான் இல்லையா, அதுக்கு தானே இண்டெக்ஸே க்ரியேட் பண்ணுவோம். அதே லாஜிக் தான் இங்கேயும், இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண காலத்துக்கு வேகமாக இருக்கும் சர்ச், நான் இண்டெக்ஸ் இருக்கிறதுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும் சர்ச். ஸோ அப்போ நீங்கள் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம்னா, டிபி டாட் ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட்ஸா, ஸ்டூடெண்ட்ஸா, ஸ்டூடெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எது வேணால் வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துங்க. ஸ்டூடெண்ட்ஸில் வந்துட்டு இண்டெக்ஸ் பண்ண போகிறேன், க்ரியேட் இண்டெக்ஸ், க்ரியேட் இண்டெக்ஸில் போய்ட்டு யார் இண்டெக்ஸ் பண்ண போகிறோம் நேம் அப்படின்னு கொடுத்துட்டா போதும் ஓகேங்களா. கோர்ஸ்க்குள்ளே கொடுங்க, கொடுத்தா நேமுக்கும் இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகணும், இந்த தப்பை நான் பாருங்க, க்ரியேட் இண்டெக்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு நேமா, எக்ஸசைஸ் நிறைய வச்சுருக்கேன், இன்னும் ஆட் பண்ணுவேன், கிட்டத்தட்ட அக்ரிகேட்லேயே நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, போட்டு காமிக்கிறேன். ஃபீல்டு கேர்லி பிரேசஸில் போடல, ஆச்சு தான் கொடுத்துருக்கேன். ஓ, சார்ட் மாதிரி நேம் கோலன் 1 கொடுத்துடணும் ஓகேங்களா, கொடுத்தா இண்டெக்ஸ் ஆகிடும், அதுவாகவே இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இண்டெக்ஸஸ் போடுங்க, கெட் இண்டெக்ஸஸ் போட்டு பாருங்கள், ரெண்டு வரும், ஐடிக்கும் வரும் நேமுக்கும் வரும், அதுவாகவே ப்ரீ க்ரியேட் பண்ணிக்குவோம், அது வேண்டாம்னா நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா. நம்ம கூட டெலீட் பண்ணலாம், டிபி டாட் ஸ்டூடெண்ட் டாட் ட்ராப் இண்டெக்ஸஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா இருக்கிற எல்லா இண்டெக்ஸும் போயிடும், ஆனால் ஐடி பேஸ் பண்ணது போகவே போகாது. இப்போ பாருங்கள், ஐடி பேஸ் பண்ணது அப்படியே தான் இருக்கும், என்ன தப்புண்ணே, ஸ்டூடெண்ட்டில் போட்டேனா, ட்ராப் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு போட்டேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு போடுங்க, டெலிட் ஆகிட்ருக்கோம். இப்போ போய் கெட் இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், நேம் மட்டும் போயிடுச்சு, ஐடி டெலிட் ஆகவே ஆகாது. நம்மளாவே இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணும்போது பேர் கொடுக்கலாம், டாட் க்ரியேட் இண்டெக்ஸில் போய்ட்டு பேர் கொடுக்கலாம்,
பேர் கொடுக்குறது என்ன பண்ணணும்னா அதே தான், ப்ராக்கெட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், யாரை இண்டெக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, நேம் கோலன் ஒன் கொடுக்குறோமா, அதுக்கப்புறம் பேர் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல நேமிங் கொடுத்துக்கலாம். நேம் போட்டால் வச்சுருக்கனா இருப்போம் இல்லையா, நேம் எப்படி கொடுக்குறதுனா நேம் வந்து நேமிங் நேமிங் நேமிங்கும் கொடுக்கலாம் இதில், அது எப்படி கொடுக்கலாம்னா மறந்துச்சு, ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம். ஆமாம் இப்படி தான் கொடுக்கணும். இந்த நேம் நேம் இது இது வந்து ஃபீல்ட் நேம், இது நேமே தான், இது ஃபீல்ட் நேம், இது நேம் தான் கொடுக்கணும் ஓகேயா, அந்த இண்டெக்ஸ்க்கான பேர் இது சரியா. இப்போ நீங்கள் ஷோ இண்டெக்ஸ் கெட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இதுதான் வரும், நேம் ஈக்குவல் டு இண்டெக்ஸ்னு வரும். நீங்கள் டெலிட் பண்ணால் கூட டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் ட்ராப் இண்டெக்ஸ்ன்னு போட்டு யாரை டெலிட் பண்ணலாம், மை இண்டெக்ஸை டெலிட் பண்ணலாம், அப்போ அந்த இண்டெக்ஸ் மட்டும் போகும் ஓகேங்களா. சப்போஸ் நாலஞ்சு இண்டெக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி பர்டிகுலராக இண்டெக்ஸ் டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ட்ராப் இண்டெக்ஸ், ட்ராப் இண்டெக்ஸஸ், கெட் இண்டெக்ஸஸ் இருக்கும், கிரியேட் இண்டெக்ஸ் ஓகே, இதெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. இதை தாண்டி இருக்கிற விஷயம் என்னென்னா ரிப்ளிக்காவும் ஷேர்டிங்கும் ஓகேங்களா, ரிப்ளிக்கா ஷேர்டிங் அது நீங்கள் புக்கில் போட்டு விட்றேன், நீங்கள் அதை போட்டு பார்த்துக்கிடுங்க ஓகேங்களா. ரிப்ளிக்கான்றது ஏற்கனவே சொன்னது தான், மல்டிப்புள் சர்வர்ஸில் எப்படி டேட்டா வச்சுட்டு ஒரு சர்வர் சிங்க்ரனஸாக ஆக்சஸ் பண்ணுறதுன்றது தான் சரியா, அதுதான் ரிப்ளிக்கா. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஆஃபீஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறதா, வேறு வழியே கிடையாது, ரெண்டு சர்வர் வச்சுக்கணும், ரெண்டு சர்வரில் இங்கேருந்து அதுவும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படி தான் காமிக்க முடியும், அதனால தான் இப்போ நான் காமிக்கல சரிங்களா, ரிப்ளிக்கா. அதுக்கப்புறம் ஷேர்டிங், ஷேர்டிங்ன்றது என்னென்னா ஒரே ரிசோர்ஸ் மல்டிபிள் சர்வீஸில் இருக்கும், பாதி இங்கே இருக்கும் பாதி அங்கே இருக்கும் பாதி இங்கே இருக்கும், அதனால தான் அது கான்செப்ட் பண்ணி சொல்லிக் கொடுங்க. நான் புக்கில் வந்து இதுவும் போட்டு காமிப்பேன், கமாண்டும் கொடுத்துட்றேன், பட் இருந்தாலும் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அது டிபெண்ட்ஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ சரியா, அதை பார்த்துக்கிடுங்க. வேறு வேறு என்ன கான்செப்ட் எடுக்கலை அப்படின்னா வேறு எதாவது மிஸ்ஸிங் ஆகிருந்தால் நான் போட்டு விட்டுறேன். இது ஜஸ்ட் எல்லாம் வரும் ஜஸ்ட் நம்ம எஸ்கியூஎல் குவரிஸ் மாதிரி தான், குறி குறியாக போட்டு போட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ரெகார்டில் எடுக்க போடுங்க ஓகேங்களா, அது மட்டும் பார்த்துங்க. நெஸ்டடாக 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 எது வேணால் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஐடி நம்மளை மாற்றலாம், அது நேற்றே சொல்லிட்டேன், ஐடி வந்து எப்போவுமே வந்து நீங்கள் கொடுத்தா, நீங்கள் கொடுக்கலனா தான் ஐடி க்ரியேட் ஆகும், நீங்கள் கொடுத்தா அந்த ஐடியில் தான் அந்த க்ரியேட் ஆகும் ஓகேங்களா. ஐடியோட ஃபார்மெட் என்னன்றதெல்லாம் நீங்கள் புக்கில் வரும்போது பார்த்துக்கிடுங்க, இல்லை நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா எல்லாம் டீட்டெயிலாக வரும் சரியா, வேறு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிவிடுங்க சரியா. இன்றைக்கி பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பேட்டர்ன் மேட்சிங் பார்த்தோம், அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தோம், தென் ஃபைன் லேசல் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் கவுண்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம், இதெல்லாம் இன்றைக்கி பார்த்தது சரியா. மற்றபடி போதும் ஓகேங்களா, வேறு எதனா சேஞ்ச் இருந்தால் நான் புக்கில் போட்டு விட்டுறேன் சரியா. கிளியரா, எல்லாம் கிளியரா, யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கேட்டுக்கிடுங்க. கோர்ஸ் மெட்டீரியல் சீக்கிரமாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்ஸ் மெட்டீரியல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மாங்கோ டிபி, ரியாக்ட் வராது, ஜாவா ஸ்கிரிப்ட், பூட் ஸ்ட்ராப், இது மூணும் பண்டிலாகி சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா, அது கண்டிப்பாக வந்துடும். ரியாக்டு, ஜாங்கோ, ஸ்ப்ரிங்கு, ஸ்ப்ரிங்கு முடித்த பிறகு தான் எல்லாம் பண்டிலாகி வரும், அது மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆகும் சரிங்களா. ஃபாரின் கீ, ப்ரைமரி கீ இதெல்லாம் இங்கே இல்லைங்க ஓகேங்களா. ப்ரைமரிக்கே நம்ம இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறது எதுக்காகனா சர்ச் பண்ணுறதுக்காக தான், இது வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங் இருக்கிறதுனால நெஸ்டடாக நெஸ்டடாக இருக்கிறதுனால ரிலேஷனே கிடையாது இங்கே ஓகேங்களா, அதுக்குள்ளேயே அது இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, தனித்தனியாக இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப்ஸ் வரும் ஓகே. சரி வேறு யாருக்கா டவுட் இருக்கா, இது அன்ஸ்ட்ரக்சர் தான், இது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா தான், ஸ்ட்ரக்சர்னா ஸ்கீமா, அன்ஸ்ட்ரக்சர்னா நான் ஸ்கீமா, இது எங்கே ஸ்கீமா இருக்குது, இதுக்கு எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர் தானே, ஸ்கீமாவே கிடையாது ஓகேங்களா. ஒரு ஒரு டாக்குமெண்ட்டும் ஒரு ஒரு சைஸில் இருக்கலாம், ஒரு ஒரு மாதிரி இருக்கலாம், இப்படியே இருக்கணும் அவசியம் கிடையாது, எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது, அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் இருக்குது, ஒரு போஸ்ட்டுக்கு இருக்கிற மாதிரியே ஸ்கீமா அடுத்த போஸ்ட்டுக்கு வராது, அதுக்காக தான் இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு போஸ்ட் இருக்கும்,
அந்த போஸ்ட் கீழே லைக்ஸ் கமெண்ட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்த டேபிள் அடுத்த போஸ்ட்டுக்கு இருக்கும். அப்போ அதையும் இதையும் ஒன்றா ஸ்டோர் பண்ண எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இதுதான் இருக்கும் சரியா. அதுதான் அன்ஸ்ட்ரக்சர் போடுறோம், ஹரிசாண்டல் ஸ்கேலிங். வீடியோஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நீங்கள் எல்லா கிளாஸஸும் எல்லா ட்ரைனிங் நடந்ததும் உங்களுக்கு ஆன்லைனில் உங்கள் சென்டர் ஐடி போட்டு லாகின் பண்ணுற மாதிரி வரும். அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா. சார் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான லிங்க் அனுப்புவாங்க ஓகேங்களா. அது லிங்க் அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸ் நீங்கள் பழைய கிளாஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் அதிலே படிச்சுக்கலாம். சார் உங்களுக்கு அனுப்புவாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புவாங்க. அது எப்போ எப்போ போட போகிறோம் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு, முடிஞ்சிடும். முடிஞ்சவொடனே அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே பார்க்கலாம். என் ஸ்ப்ரிங் பூட் வந்து நாளைக்கு கிடையாது, நாளைக்கு கிடையாது. ஸ்ப்ரிங் பூட் கிளாஸ் மட்டும் எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ப்ரிங் பூட் கிளாஸ் நாளைக்கு கிடையாது. மாங்கோ டிபி இதோட முடிஞ்சுது. ஸ்ப்ரிங் பூட் கிளாஸ் வந்து நாளைக்கு கிடையாது, மேபி சாட்டர்டே ஆர் மண்டே. அது கலர் சார் கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க ஓகேங்களா. அது மண்டேவா சாட்டர்டேவான்றது சார் குரூப்பில் போடுவாங்க. நாளைக்கு யாரும் கனெக்ட் பண்ண வேண்டாம், சாட்டர்டேவா மண்டேவான்றதை பார்த்துக்கிடுங்க ஓகேங்களா. சாட்டர்டேவா மண்டேவான்றது சார் எப்படி இருந்தாலும் மெசேஜ் போடுவாங்க, மெசேஜ் போட்ட உடனே அப்போ கனெக்ட் பண்ணுங்கள். ஸ்ப்ரிங் போட்டு ஓகேங்களா. ஓகே பார்க்கலாம், பாய்.